Himan Venkatanatharya Kavitar Kikagesari Vedanta Acharya Vadyome Sannidhattam Sadakri Jnanandamayam Devam Nirmalas Patikakritim Adharam Sarva Vidyanam Hayagripam Upasmahe Ramanujadaya Patram Jnana Vairagya Bhushanam Srimad Venkatanatharyam Vande Vedanta Devikam लक्ष्मी नाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरां यो नित्यमच्युत पदां भुजयुग्म रुक्म व्यामोहतस्तदितराणि त्रिनायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् मदध्यायम् अथ नवमोऽध्यायः नवमोऽध्यायः श्रीभगवानुवाच इदं तु ते गुह्यतमम् इदं तु ते गुह्यतमम् इदं तु ते गुह्यतमम् कलक्ष्याम्यन सूयवे कलक्ष्याम्यन सूयवे कलक्ष्याम्यन सूयवे ज्ञानं विज्ञानसहितम् ज्ञानं विज्ञानसहितम् ज्ञानं विज्ञानसहितम् यज्ञात्वा मोक्ष्यसे शुभात् यज्ञात्वा मोक्ष्यसे शुभात् यज्ञात्वा मोक्ष्यसे शुभात् राजविद्या राजगुह्यम् राजविद्या राजगुह्यम् राजविद्या राजगुह्यम् पवित्रम् इदमुत्तमम् पवित्रम् इदमुत्तमम् पवित्रम् इदमुत्तमम् प्रत्यक्षावगमं धर्म्यम् प्रत्यक्षावगमं धर्म्यम् प्रत्यक्षावगमं धर्म्यम् सुखं कर्तुमव्ययम् सुखं कर्तुमव्ययम् सुखं कर्तुमव्ययम् अश्रद्धधानाः पुरुषा अश्रद्धधानाः पुरुषा अश्रद्धधानाः पुरुषा सन्धिप्रजा पुरुषाः वरम् சந்தியாக்கரண வெறும் புருஷா நிற்கிறது தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார பத்மனி மிருத்யு சம்சார பத்மனி மிருத்யு சம்சார பத்மனி மயா ததமிதம் சர்வம் மயா ததமிதம் சர்வம் மயா ததமிதம் சர்வம் ஜகத வ்யக்த மூர்த்தினா ஜகத வ்யக்த மூர்த்தினா ஜகத வ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வ பூதானி மத்ஸ்தானி சர்வ பூதானி மத்ஸ்தானி சர்வ பூதானி चाहं तेष्वस्थितः चाहं तेष्वस्थितः चाहं तेष्वस्थितः न च मत्स्थानि भूतानि न च मत्स्थानि भूतानि न च मत्स्थानि भूतानि पश्य मे योगमैश्वरम् पश्य मे योगमैश्वरम् पश्य मे योगमैश्वरम् भूतभृन्न च भूतस्थो आत्मा भूतभावनः यथाकाशस्थितो नित्यम् वायुः सर्वत्र गोमहान् वायुः सर्वत्र गोमहान् वायुः सर्वत्र गोमहान् तथा सर्वाणि भूतानि तथा सर्वाणि भूतानि तथा
Mastanityupadharaya Sarva Bhutani Kaunteya Prakritim Yanti Mamikam Kalpakshaye Punasthani Kalpadau Visrajamyaham Prakritim Swam Avashtabhya Visrajami Punah Punaha Bhuta Gramamimam Kritsnam Avasham Prakriter Vashat Nachamam Tani Karmani Nibadnanti Dhananjaya Udasina Badasinam Asaktam Teshu Karmasu Maya Dhyakshena Prakritihi Suyate Sacharacharam Hetunanena Kaunteya Jagat Viparivartate கீதார்த்த சங்கிரகத்தில் 11 நோட்ஸ் எடுத்துக்கல பாருங்க 11 கவர் பண்ண போறோம் 6th சாப்டர் வரைக்கும் பார்த்தோம் நினைக்கிறேன் யோகா 10 பார்த்துருக்கோம் 11th அண்ட் 12th முதல்ல பார்த்துடலாம் பேஜ் 3 ஆரம்பத்தில் பேஜ் 3 கீதா சங்கிரகத்துடைய சம்மரி பார்த்துட்டு வரலாம் ஸ்வயாத்தாத்மியம் பிரகிருதஸ்யாஸ்ய பிரகிருத்யாஸ்ய திரோதி சரணாகதி பக்தபேத பிரபுத்தஸ்ய ஸ்ரேஷ்டியம் சப்தம உச்சியதே முதல்ல இருக்கு பாருங்க மூணாவது பேஜ் தட் பேஜில் கீதார்த்த சங்கிரகம்ன்றது யாமுனாச்சாரியர் பண்ணது மொத்த கீதைக்கும் அவர் 32 ஸ்லோகத்தில் அந்த சாரத்தை வெளிப்படுத்துகிறார் இதில் மூணாவது பேஜ் திரும்ப அதில் மொத்த சம்மரி முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஒரு ஸ்லோகத்தில் ஒரு அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொல்லிட்டு வரார் அதில் 10th வரைக்கும் பார்த்தோம் பாரம்யம் ஷஷ்ட உச்சியத்தைன்னு முடிஞ்சது யோகாபியாச விதிஹி யோகி சதுர்தா யோக சாதனம் யோக சித்திஹி ஸ்வயோகஸ்தியன்னு எல்லாத்தையும் 6th அத்தியாயத்தில் சொல்லியிருந்தார் 7th நம்ம பார்த்துட்டோம் 7-8 கூட பார்த்துட்டோம் 9th பார்க்கணும் நம்ம 3 ஸ்லோகத்தை முடிச்சிடலாம் 7th என்ன சொல்லிருக்காருன்னா ஸ்வயாத்தாத்மியம் ஸ்வ யாத்தாத்மியம்னா யதா யதாத்ம யதாத்ம யதானாலே உள்ள அப்படின்னு அர்த்தம் இருக்கிறத மீறாம யதாசக்தி யதேஷ்டம் சொல்றோம் யதேஷ்டமா இருக்கு யதேஷ்டம்னா தமிழ்ல யதேஷ்டம் யதேஷ்டம்னு அர்த்தம் யதா இஷ்டம்னு அர்த்தம் எப்படி விருப்பப்பட்டோமோ அதே மாதிரி அர்த்தம் ஸோ உள்ளது உள்ள அப்படின்னு அர்த்தம் இருக்கு அப்ப யதாசக்தி பண்ணுங்க அப்படின்னா உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுங்கன்னு தாத்பரியம் யதா அது மாதிரி யதா யதாத்ம யதா ஆத்ம யாத்தாத்மிய யாத்தாத்மன்றதப்போ எக்ஸாக்ட் அந்த ட்ரூ நாலெட்ஜுக்கு அது வருது அப்போ ஸ்வ யாத்தாத்மியம்னு சொல்லிச்சு தன்னை பற்றிய உண்மையான அறிவு ஞானம் பிரகிருத்தியா அஸ்ய திரோதிஹி இப்போ பெருமாள் நம்ம என்ன சாஸ்திரம் சொல்கிறதுன்னா பிரம்மமானது எப்பயும் ஸ்வயம் பிரகாசமாக எப்பயும் எஃப்எல் ஜெல்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது சூரியன் எடுத்து போனோம்
சில கண்ட்ரீஸில் போனால் வச்சுக்கோங்க 20 நைட்டே இல்லைன்றான், லேண்ட் ஆஃப் மிட் நைட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். 24 hours நார்வேவா? நார்வேன்னு நினைக்கிறேன். இல்லை, சில ஊரில் சன் வரதே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கிராமம் இருக்கான். எங்கேயோ ஃபின்லாண்ட்லேயே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரெண்டு மலைக்கு நடுவில் மாட்டின்னு இருக்கு. அதனால் அங்கே சன்லைட் வேவே வேகாதான் அந்த இடத்துல. இந்த மாதிரிலாம் இப்போ இருக்குது. அப்போ லேண்ட் ஆஃப் மிட் நைட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, எப்போ பாரு சன் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த மாதிரி பெருமாளுக்கும் அப்படிப்பட்ட ஸ்வரூபம், எப்பயும் தேஜோமயமான ஸ்வரூபம். ஆனால் நமக்கு தெரியலையே. அப்படின்னா இப்போ நம்ம கண்ணுக்கு விஷுவலாக வெளிச்சரிச்சு எல்லாமே தெரியுது இல்லையா? அப்படின்னு தெரியலையே. ஏன்னா அப்போ ஏதோ மறைக்கிறது. எது மறைக்கிறது? பிரகிருத்தியா அஸ்ய திரோதிகி. பிரகிருத்தியானா இந்த பிரகிருத்தின்னு சொல்லாமோனோ இந்த உலகம் பிரபஞ்சத்தினால அஸ்ய அந்த ஸ்வரூபத்தினுடைய திரோதிகின திரோதானம் மறைப்பு. அப்போ எப்படி அது போகும் அப்படின்னு கேட்டால் ஷரணாகதி. ஷரணாகத்தின்னா அவன் ஷரணாகதி அடைஞ்சா கர்மா தான் பேசிக்கலி. நம்ம கர்மா தான் அது மறைக்கிறது. கர்மா போகிறதுக்கு கர்மா தான் பிரதிபந்தகம். ஏன் பக்தி ஏற்படாமல் இருக்குன்னா நம்மளோட கர்மானால. அப்போ அந்த கர்மா போனால் தான் பக்தி ஏற்படும். அப்போ அந்த பிரதிபந்தகம் எப்படி போகணும்னா அவங்கள்ட்ட ஷரணாகதி பண்ணுறது பண்ணால் அதில் அடுத்த பக்த பேதக, பக்தர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பேதங்கள். பிரபுத்தசிய ஸ்ரேஷ்டம்னு போட்டுட்டார். பக்தனாக இருந்தால் கூட பிரபுத்தனாக இருக்கணும். ஞானி ஞானி இது ஆத்மைவே மதம்னு சொன்னார். அது மாதிரி பிரபுத்தகா பிரபுத்தகான்னு சொன்னாலே ஞானின் அர்த்தம். புத்தகா புத்தானாலே ஞானின் தான் அர்த்தம். கௌதம புத்தான்னு அவருக்கு சொல்கிற மொழிய புத்தான்றது ஆக்சுவலாக அப்ஜெக்டிவ். அது வந்து ஒரு கிவன் நேம், ப்ராப்பர் நேம் கிடையாது. புத்தா புத்தகா அப்படின்னா ஒரு என்லைட்டன் சொல்லணும்னு சொல்கிறோம். அப்போ யார் வேணால் புத்தன்னு சொல்லலாம். அதில் பிரபுத்த பிரகர்ஷியான இன்னும் ஞானியாக இருக்கான். ஸ்ரேஷ்டியம் அப்படின்னா அவனுடைய மேன்மை. இவைகள்லாம் சப்தமே உச்சதே, சப்தம அதிகாரத்தில் சொல்லப்படுகின்றது. அடுத்து ஐஸ்வர்ய அக்ஷர யாத்தாத்மிய பகவத் சரணார்த்தினாம் வேதோ வேத்யோபாதேய பாவானாம் அஷ்டமே பேத உச்சியதே. ஐஸ்வர்யார்த்தி பார்த்தோம். அக்ஷர யாத்தாத்மியம்னு சொன்னால் அந்த இண்டிவிஜுவல் செல்ஃப் கைவல்ய பரால்னு அர்த்தம். பகவத் சரணார்த்தினம்னு சொன்னால் பக்தால் பகவான் அடையிறதுக்கு பிரயாசப்படுறவா. மூணு பேரை பார்த்தோம் 8வது அத்தியாயத்தில். மூணு விதமாக சதுர்விதா மாம் பஜந்தேன்னு சொன்னார். இருந்தாலும் ஃபஸ்ட் ரெண்டு பேர் வந்து ஐஸ்வர்யார்த்திலே வந்துடுறா. இழந்ததை திருப்பி பெறறதுக்கு ஒருத்தன் உபாசனை பண்ணுறான், இது வரைக்கும் இல்லாததை பெறறதுக்கு ஒருத்தன் உபாசனை பண்ணுறான். ஆக மொத்தம் ரெண்டு பேரும் எதையோ அடையிறதுக்கு விரும்பி தான் உபாசனை பண்ணுறான். அதனால் அவள் ரெண்டு பேருக்குமே ஐஸ்வர்யார்த்தி. அடுத்து இருக்கக்கூடியவன் யாத்தாத்மிய அக்ஷர யாத்தாத்மிய. அக்ஷரம்ன்ற சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. சம்ஸ்கிருதத்தில் வந்து என்ன கேட்டேன்னா சம்ஸ்கிருத எழுத்துக்கே அக்ஷரம் தான் பெயர். எதெல்லாம் அழியாது? க்ஷரம்னு சொன்னால் பெரிஷபிள், அக்ஷரம்னு சொன்னால் இம்பெரிஷபிள். பெரிஷபிளாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அக்ஷரம் தான். அப்படி இருக்குச்சு. அக்ஷரம்ன்றது நிறைய அர்த்தத்தை உடையதாக இருந்தாலும் இந்த கான்டெக்ஸ்டில் அக்ஷரம்ன்றது அந்த ஜீவாத்ம ஸ்வரூபம். அந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை சொல்கிறது. அதனுடைய யாத்தாத்மியனா அதை அடையிறதுக்கு முயற்சிக்கிறவா. மூன்றாவதா ஞானிகள் பகவத் சரணார்த்தினாம், பகவானோட திருவடியை அடையிறவா. இவாளுக்கு வேத்யோபாதேய, இவா என்ன அறிஞ்சுக்க வேணும்? வேத்ய உபாதேய பாவானாம் என்ன இவாளாம் தெரிஞ்சுக்கணும், எப்படி இவாளாம் உபாசனை பண்ணும் அப்படிங்கிறதுலாம் வந்து அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் இதெல்லாம் வந்து 8வது அத்தியாயத்தில் பேதகா உச்சியத்தை. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பேதம் அவாந்தர பேதம். மூணு பேருமே பிரம்மத்தை தான் உபாசிக்கணும்னு பார்த்தோம். மூணு பேரும் பிரம்மத்தை உபாசிக்கணும்னு சொன்னால் கூட பிரம்மத்தை எப்படி உபாசனை பண்ணுறதுன்றதுல அவளுக்குள்ள வித்தியாசம். ஐஸ்வர்யார்த்தியாக இருந்தால் எல்லாத்துக்கும் எஜமானன் இந்த பிரம்மம் தான். அப்போ இப்போ எல்லாத்துக்கும் எஜமான உபாசித்தா நமக்கும் அந்த எஜமானக்கூடிய தன்மை கிடைக்கும்ன்ற அந்த இதில் அவன் பண்ணுறான். கைவல்யார்த்தியாக இருந்தால் இந்த ஆத்மஸ்வரூபம் அந்த ஆத்மஸ்வரூபம் எல்லாம் ஒன்றுன்ற ரீதியில் அவனுக்கு போகிறது. பக்தனாக இருந்தான்னா எனக்குள்ளே வியாபித்து இருக்கக்கூடிய சக்தி இந்த பிரம்மம்தான். இந்த பிரம்மம்தான் அந்தரியாமியாக இருந்துன்னு அப்படி அவனுக்கு அந்த சேஷத்துவ ஞானம்லாம் இருந்து உபாசனை பண்ணுறதுனால பிரம்மத்தை அப்படி உபாசிக்கிறான். ஆக மொத்தம் அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ்லாம் சொல்கிறது இந்த 8வது அத்தியாயம். 9வது அத்தியாயம்னு கிட்ட 14வது ஸ்லோகம் ஸ்வமஹாத்மியம் மனுஷ்யத்வே பரத்வம் ச மகாத்மனாம் விசேஷோ நவமே யோகோ பக்தி ரூபா பிரகீர்த்திதா. நவமே பக்தி ரூபா பிரகீர்த்திதா, யோகா பக்தி ரூபா பிரகீர்த்திதா.
நவமே, நவமேன்னா நவ ஒன்பதாவதில் நைன்த் அத்தியாயத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, பக்தி ரூபமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கு இல்லையா, அது விஸ்தரிக்கப்படுகின்றது அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. அது இன்சிடென்ட்லி சிவ மகாத்மியம் என்ன இப்போ பார்க்க போகிறோம், பாஷ்யக்காரர் சொல்ல போகிறார். இன்ட்ரக்ஷன் திருப்பி பார்க்க போகிறோம். ஒரு காரியத்தை பண்ணணும்னு சொன்னால் அந்த காரியத்தை ஏன் பண்ணணும்னு தெரியணும் முதல்ல. அந்த காரியத்தினால் அடையப்பட வேண்டிய பயன் என்ன, எப்படி அடையிறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம அதை தெரிஞ்சுக்காமல் நம்ம பண்ண போகிறது இல்லை. சும்மா பக்தியை பண்ண பக்தியை பண்ணுன்னா, யாரிடத்துல பக்தியை பண்ணணுமோ அவளை பற்றி மேன்மை தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பக்தி வரப்போகிறது. அப்போ யாரோ ஒருத்தர் சொல்லணும், நமக்கு சொல்ல தெரிய போகிறது இல்லை. அதனால ஸ்வமகாத்மியம், மனுஷத்வே பரத்வம். மனுஷத்தே பரத்தம்னு சொன்னால் நம்மளை மாதிரி மனுஷால் உடலை வந்து அவதரித்தாலும் அவனுடைய மேன்மை இருக்குது. மகாத்மனாம் விசேஷகா, இருக்கக்கூடிய விசேஷன்னு சொன்னால் ஒரு எக்ஸலன்ஸ், ஒரு சிறப்பு. பக்தாளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறப்பு என்ன, இதெல்லாம் வந்து ஒன்பதாவதுல சொல்கிறாருன்னு இந்த 13வது பத்தியத்தில் அமைச்சிருக்கார். இப்போ பேஜ் 293 வாங்கோ. நவமோத்தியாய, இந்த ஒரு ஒரு அத்தியாயத்துக்கும் ஒரு பேர் போட்டிருக்கா இதெல்லாம். பட் நான் அந்த புத்தகத்தை தேடி பார்த்தேன், நம்ம இதில் அது போடுறதில்ல போல, வழக்கம் இல்லை போல. உத்தமர் சுவாமி புத்தகமே வேக்கம் எடுத்து பார்த்தா கூட அதில் எதுலேயும் இந்த மாதிரி இது வந்து இந்த அத்திய நவமோத்தியாய சமாப்தகன்னு போடாலே ஒழிய, இது மாதிரி இது வந்து அக்ஷர வித்யா, இது ராஜ வித்யா, இதெல்லாம் அவள் அதில் மென்ஷன் இல்லை, போடுறதில்ல பார்த்தேன். ஆனால் இந்த கீதா ரஸ் போட புத்தகத்திலாம் அதை போட்டிருக்க, சாண்டிங்கில் விஷயம்லாம் சொல்கிற வழக்கம் இருக்குது. சரி, இதில் தேடி பார்த்தா என்ன சொல்கிறான்னு பார்க்கலான்னு பார்த்தா, ரெண்டு மூணு புத்தகத்தை பார்த்த வரைக்கும் அந்த அந்த அத்தியாயத்துக்கு என்ன அத்தியாயம், நவமஹ அத்தியாய இல்லை நவமோத்தியாய சமாப்தா அப்படி தான் மேலே போய்ட்டு அதுதான். இருந்தாலும் இதுக்கு ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகான்னு பேர். இந்த இந்த அத்தியாயத்துக்கு ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகோ நாம நவமோத்தியாய. உபாசக பேத பேத நிபந்தன அபிஷே நிபந்தனா விசேஷாக பிரதிபாதிதாக. உபாசக பேத நிபந்தனா விசேஷாக பிரதிபாதிதாக. எங்கள் 8வது அத்தியாயத்தில் உபாசக பேத நிபந்தனா, அவளை பைண்ட் பண்ணக்கூடிய வித்தியாசங்கள் இருக்கணும், அதெல்லாம் பிரதிபாதித்தம்னா சொல்லப்பட்டது. இதானிம் உபாசியஸ்ய, இதானிம் உபாசியஸ்ய, உபாசகன் வேற உபாசியம் வேற உபாசனா வேற. அப்போதான் பக்தியே வரும். உபாசகன் வேற உபாசனா வேற உபாசியம் வேற. இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம ஒத்துக்கிறோம், அத்வைதத்தில் அது ஒத்துக்கிறது இல்லை. அதனால தான் அவளுக்கு பக்தியானது மீன்ஸ் கிடையாது, உபாயம் கிடையாது. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் உண்மையில் இருக்கிறது பிரம்மம் மாத்திரம்தான். அந்த பிரம்மமே ஏதோ ஒரு கண்டிஷனால் ஆத்மா மட்டும் பாசிக்கிறது. அப்போ பிரம்மத்தை காட்டிலும் ஆத்மா வேறு இல்லை அவளை பொறுத்த வரைக்கும் உண்மையாக. அப்படி வேறையாக இல்லை, அதைப்போ எப்படி பக்தி பண்ண முடியும்? பக்தின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணும், டியூவாலிட்டி பண்ணும். டியூவாலிட்டி இல்லாமல் பக்தி பண்ண முடியும், தானே தனத்தில் பக்தி பண்ணிக்கணும் பண்ண முடியாது. அதனால தான் அவள் என்ன பண்ணுறா, ஞானான் மோட்சகன்னு சொல்லிட்டு அந்த ஞானம், எந்த ஞானம், நானும் பிரம்மமும் ஒன்று அப்படின்ற ஞானத்தை அவள் மோட்சத்துக்கு காரணம் ஒத்துண்டு கலகிய. பக்தி வந்து அவளுக்கு ஆத்மசுத்தி தான் கொடுக்கும், அவ்வளோதான். அந்த ஞானம் தோன்றதுக்கு பக்தி காரணமாக இருக்கலாம், ஆனால் சாட்சாத் பக்தின்றது மோட்சத்துக்கு காரணம் இல்லைன்னு அவளோட நிர்வாகம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரம்மம் வேறு, ஜீவாத்மா வேறு, இந்த மீன்ஸும் வேறு தான். பிரம்மந்தான் கொடுக்க போகிறதுன்னு சொன்னால் கூட உபாசனைன்றது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தர்மபூத்த ஞானத்தை கொண்டு பண்ண வேண்டிய விஷயம். அதனால் ஞானத்தை வந்து ஜீவாத்மாவுக்கு சுபாவமாக ஊத்துன்ட்ருக்கோம். ஜீவஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அதுதான் உபாசகன். பிரம்மஸ்வரூபம் பிரம்மம் வேறு, அதுதான் உபாசியம். உபாசியம்னா எது உபாசிக்கப்பட வேண்டியது. இப்போ இதுவரைக்கும் உபாசகாலை பற்றி சொன்னார், ஓரளவுக்கு உபாசனையை பற்றி சொன்னார். இப்போ உபாசியஸ்ய பரமபுருஷஸ்ய, உபாசிக்கப்பட வேண்டியனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய மகாத்மியம். ஏன்னா மகாத்மியம் தெரியாட்டி, அதாவது சின்ன வயசுல நம்ம புராணங்கள்லாம் கதைகள்லாம் ஒரு பத்தி வச்சு சொல்லி கொடுத்துருந்தா, இப்போ ஸ்ரீமத் ராமாயணம் வாசிக்கிறது, பாகவதம் வாசிக்கிறது, இந்த கதைகள்லாம் கேட்கறது கேட்கறதுனா, அப்போ பெருமாளுடைய சிறப்பை சொல்ல சொல்ல பசங்களாக இருக்கச்சேவே இப்போ பக்தி ஆட்டோமேட்டிக்காக வருது. ஓ, எல்லாத்தையும் கொடுக்குற சாமர்த்தியம் இருக்குது, என்ன கஷ்டம் வந்தாலும் போக்கடிப்பான் அப்படின்றப்ப நமக்கு அவனிடத்துல பக்தி பண்ணுன்ற எண்ணமானது வந்துட்டு இருந்தது காலங்காலமாக. இப்போ அதெல்லாம் கொஞ்சமாக மாறிண்டே வருது. அதனால் இப்போ பசங்களுக்கு நம்ம சொல்கிறது கஷ்டமாக இருக்குது, பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னால் அவளுடைய இது, ஏன்னா அந்த டிஸ்கனெக்ட் இருக்குது. அதனால் மகாத்மியம் ஞானினாம்ச்ச விசேஷம். அப்போ திருப்பி உபாசகாலை பற்றி, அந்த ஞானிகளுடைய விசேஷம் என்ன, விசோத்திய பக்தி ரூபஸ்ய உபாசனஸ்ய ஸ்வரூபம் உச்சித்து. மறுபடியும்
பக்தி ரூபமாக இருக்கக்கூடிய உபாசனா விசோத்திய விசோத்தியன தெளிவுபடுத்தி நல்லா ஆராய்ச்சி பண்ணி தெளிவா 7-8 சொல்லப்படாத கொஞ்சம் தெளிவு லாக்கிங்காக இருக்கு போல இருக்கு. அதை இன்னும் தெளிவாக இந்த 9வது அத்தியாயத்தில் சொல்கிறாருன்னு. உபாசனசிய பக்தி ரூபசிய உபாசனசிய அதான் போட்டுட்டார். பக்தி ரூபசிய உபாசனசிய, பக்தி வேற உபாசனை வேற ஞானம் வேற இல்லை, எல்லாம் ஒன்று தான். பக்தி உபாசனா ஞானம் எல்லாம் ஒன்று தான். அப்படி பக்தி ரூபமாக இருக்கக்கூடிய ஷேமுஷி பக்தி ரூபான்னு பாஷ்யக்காரர் வந்து பிரார்த்திக்கிறார் தன்னுடைய ஸ்லோகத்தில் ஸ்ரீபாஷிய இதில். ஷேமுஷி பக்தி ரூபா, பக்தி ரூபமாக இருக்கக்கூடிய ஞானத்தை அருளன் அருளன் பிரார்த்திக்கிறார். அதை சொல்கிறார். இப்போ பொதுவாக இது ஒரே மட்டும் சொல்லிட்டேன் ப்ரீஃபாக. சுகம் துக்கம் கோபம் காமம் இப்படிலாம் நிறைய இருக்கு இல்லையா, விஷயங்கள் இருக்குது. இப்போ இவைகள்லாம் தனித்தனியாக ஒரு குணமா இல்லை ஒரே இல்லை தனித்தனி தர்மங்களா இல்லை ஒரே தர்மத்தினுடைய விகாரங்களா? கேள்வி புரிஞ்சுட்டேல. நான் சுகமாக இருக்கேன், நான் வந்து துக்கமாக இருக்கேன், நான் கோபமாக இருக்கேன், இல்லை ஆசையுடையதான் இருக்கேன்லாம் சொல்கிறோம் இல்லையா. இப்போ இப்படி இந்த நாள் நிறைய இருக்கணும். இவைகள் தான் வந்து வேறு வேறு தர்மங்களா ஆட்டிபியூட்ஸா இல்லை ஒரே தர்மத்தினுடைய விகாரங்களான்னு கேட்டால், சில மதங்களில் இவைகள்லாம் தனித்தனி தர்மங்கள், சுகம்ன்றது தனி துக்கம்ன்றது தனி அந்த சொல்லிருக்கா. ஆனால் நம்மளோட சித்தாந்தம் என்ன சொல்கிறோம்னா, இவை எல்லாமே வந்து தர்மபூத ஞானத்தினுடைய ஒரு வேறுபாடு தான். எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால், இந்த ரெயின்போ எக்ஸாம்பிள்லாம் எடுத்துக்கலாம் இல்லை. இந்த ப்ரிசம் வழியாக நீங்களாம் எல்லாம் நம்ம எல்லாம் இதில் ஃபிசிக்ஸில் பண்ணிருப்போம் கண்டிப்பாக. லைட்டை வந்து ஒரு ஒயிட் ரே ஆஃப் லைட் ப்ரிசம் வழியாக போச்சு, வேறு கலர்ஸில் வருது இல்லையா. அப்போ இருக்கிறது ஒன்று தான், ஆனால் அதுதான் பலவாராக மாறுறது. நிறைய விஷயங்கள் ஒதுக்க முடியாது. இந்த ஞானம்தான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அப்பப்போ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வேறு ஒரு ஒரு பாவத்தை அடையிறது. ஆக மொத்த பக்தியும் இந்த ஞானம்தான். இந்த ஞானத்தை தாண்டி பக்தி எங்கேயும் வர முடியும். சரி, இருக்கிறது இருக்கிறதுக்குள்ளே தான் ஒத்து முடியும் நம்ம. அப்போ பக்தியை தனியாக ஒரு விஷயமா ஒத்துண்டா, அப்போ இந்த ஞானத்தை காட்டில் வேற நான் அவ்வளோலாம் இல்லை. இங்கே ஜீவாத்மாக்கு ரெண்டு விஷயந்தான் இருக்குது, சொரூப ஞானம் சுபாவங்கிறது தான் ஒத்துன்ட்ருக்கோம். அப்போ பக்தின்றது இந்த ஞானம்தான், இந்த தர்மபூத்த ஞானம்தான் பக்தி, அதனுடைய ஸ்டேட். அப்போ அந்த பக்தின்ற பாவமானது அந்த ஞானத்தை பூர்த்தியாக அது இது பண்ணிடுறது, வேற எங்கேயும் கேப்பே இல்லாமல். ஆக மொத்தம் ஞானம்தான் பக்தி, பக்தி தான் ஞானம். அதான் போட்டுட்டார் பக்தி ரூபஸ்ய உபாசனசிய. ஏன்னா வெறும் உபாசனை இருக்குது. என்ன உபாசனை? நம்ம சாதாரணமாக யோகா மெடிடேஷன்லாம் போடுறாங்க, ஷூன்யா மெடிடேஷன் அப்படின்னு போட்டு ஏதோ மெடிடேஷன் கிளாஸ்லாம் வச்சுட்டுருக்கா. அங்கெல்லாம் நான் பெருமாளை பற்றி சொல்லி கொடுத்துட்டுருக்கா. ஏத்தையோ இது மாதிரி நினச்சிக்கோங்கோ, அது மாதிரி நினச்சிக்கோங்கோ, நீங்கள் இது இல்லை நீங்கள் அது இல்லை ஏதோ சொல்லிட்டே இருக்கா. ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறா, உடனே வந்துடுறா. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பக்தி ரூபமாக இருக்கக்கூடிய உபாசனை கிடையாது. அப்போ பக்தின்றது தான் உபாசனைக்கு ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய விஷயம். நல்லா பக்தி ரூபமாக இருக்கக்கூடிய உபாசனையை உச்சதே. ஸ்ரீ பகவான் வாச்ச, இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷாம்யஹம் பிரவக்ஷாமி அனசூயவே ஞானம் விஞ்ஞானசகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத் அசுபாத் மோக்ஷசே அசுபாத். இதம் இதம்னா இத, இந்த விஷயத்தை இது என்னது, இது குஹ்யதமம். குஹ்யம்னா மறைக்கப்பட வேண்டியது, சீக்கிரட்னு அர்த்தம். எல்லாம் கேட்குறா எதுக்கு அந்த காலத்தில் வந்து இப்படி எல்லாம் மறைச்சி மறைச்சி சொன்னால், எல்லாத்தையும் வெளிப்படையாக அந்த மாதிரி இன்டர்நெட்டில் போடலாமே, எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாமே அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் வாசகத்தில் இன்றைக்கி நம்ம ஃப்ராங்காக பார்த்தோம்னா, இவ்வளோ ஷேர் பண்ணி என்ன சாதிச்சோம்னு கேட்டால் ஒன்றும் சாதிக்கல. அவாவா எனக்கு இது தெரியும் எனக்கு அது தெரியும்னு சொல்லலை ஒழிய, யாரும் எதுவாக நடக்க போகிறதில்லை. அதாவது நம்மளை நம்மளாம் என்ன எப்படி ஆகிட்டோம்னா, இப்போது இந்த டக்குனு மறந்து போயிட்டேனே, வெறும் வரட்டு வேதாந்தம் பேசுகிறவள் ஆகிட்டோம். ஆ பக்தியாக தெரியும் பிரபத்தியாக தெரியும், ஆனால் உண்மையான பிரபன்னாக இருக்கணும் இல்லை உண்மையான பக்தி அந்த மாதிரிலாம் யாருக்கும் சிந்தனை இல்லை. தெரியும் ஸ்ரீபாஷ்யம் வாசிச்சிருக்கேன், ரசத்தில் கலக்ஷேபம் ஆயிருக்கு, ஆனால் அந்த பாவங்கள் எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா, இந்த இது வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறது. அவள் சொன்னால் கேட்டேன் நம்ம நமக்கு அந்த உண்மையான ஏர்னிங் இருக்கிற மாதிரியும் தெரியல, சொல்கிறவாலும் ஃபில்டர் பண்ணி சொல்கிற மாதிரி தெரியல. அப்படி எல்லாத்தையும் போட்டுருக்கோம், எல்லாம் காதால் கேட்டுருக்கோம், இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது அந்த மாதிரி இருக்குது. பட் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஞானத்தை கொடுக்கல. ஞானத்தை அடைஞ்சவாலும் கஷ்டப்பட்டு அடைஞ்சிருக்கா, கஷ்டப்பட்டு இது அடைஞ்சதுனால அவளுக்கு அந்த ஸ்ரத்த இருந்தது காப்பாற்றணும்னு. அடைய போகிறவனுக்கும் கஷ்டப்பட்டு தான் சொல்லிக் கொடுப்பாள், உட்காந்து சௌக்கியமாக உட்காந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாள். அதனால் குருவாதத்துக்கு போனால் சுசூஷை பண்ணி எவ்வளோ காரியங்கள் இருக்கும், அதெல்லாம்
அப்படி கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறதுனால அந்த ஸ்ரத்தையானது அந்த ப்ராசஸில் ஆட்டோமேட்டிக்காக இருந்தது. இன்றைக்கி இல்லை, நிறைய டெக்ஸ்ட் புக்கு, நிறைய பிரிண்டட் மேட்டர் இருக்குது, ஆனால் விஸ்டம் இல்லை. இன்றைக்கி விஸ்டம் இல்லாமல் இருக்குது. என்ன காரணம்னா, எல்லாம் புக்கு, ஆன்லைனு, கூகுள், எல்லாத்தையும் எல்லா இன்ஃபர்மேஷனும் அவைலபிளாக இருக்குது, ஆனால் எதுவும் மனசுக்குள்ளே பதியாமல் இருந்துருக்கு. அதனால் நம்ம பண்ணுற குஹ்யத்தமம் பிரபக்ஷாமி அனசூயவேன்னு போட்டுண்டார். ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் சிஷ்யனுடைய குணங்கள். அனசூயான்னு சொன்னால் இது வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டு தான். அனசூய அசூய இல்லாமல் அர்த்தம், எந்த விதமான தீய குணங்களும் இல்லை. இட் டசன்ட் ஹேவ் எனி மேலிஃபைட் இன்டென்ஷன்ஸ். ஏன்னா இந்த காலத்தில் என்ன சிக்கலாக இருந்ததுன்னா, எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். யார் நீ கேட்குறியா, வா உனக்கு சொல்கிறேன். அவன் எதுக்காக கற்றுக்க வரான்? இன்றைக்கி யோகாவில் பெரிய பிரச்சனை இதுதான். இப்போ வேர்ல்டு லெவலில் என்ன டிபேட் போயிட்டுருக்குன்னா, எல்லா ரெக்கார்டிங்கில் தான் போயின்ட்டுருக்கு, எல்லா வெள்ளக்கார ஃபாரினர்ஸ்லாம் இங்கே வந்து கற்றுன்ட்டு, இங்கே கற்றுன சில விஷயங்களை விட்டுட்டு அங்கே போய் வேறு மாதிரி ப்ரீச் பண்ணிட்டுருக்கான். கிறிஸ்டியன் யோகா அப்படின்னு ஆரம்பிச்சு பண்ணிட்டுருக்கான். அது என்ன கிறிஸ்டியன் யோகா? கிறிஸ்டியனுடைய யோகா சம்மந்தமே கிடையாது. ஒரு லேடியோட இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடு. சொல்கிறா, குருனா ஜீசஸ் தான் குரு அப்படிங்கிற. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நம்ம தான் காரணம். அவனை கேட்டானா, அவனை கூட்டி உட்காந்து வச்சு அவன் எல்லாத்தையும் சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுத்து, யோக சுத்தம் சொல்லிக் கொடுத்து, எல்லாத்தையும் சொன்னால் நமஸ்தேன்னு சொல்கிற நமஸ்தேன்றது ஜீசஸ் கிறிஸ்ட் தான் போகிறது அப்படிங்கிற. குருனா யாருன்னா அவர் தான் குரு. மாற்றி எழுதுறா அது விஷம். அது அது மூணு மூணு வருஷம் அது நடந்திருக்க விஷயம். இப்போ யோகாவில் இது ரொம்ப சீரியஸ் த்ரெட்டு. ஏன்னா ரெவன்யூ மேக்கிங் எல்லோரும் பண்ணுறேன். யாரும் அங்கங்கே போனால் ஸ்டூடியோ ஸ்டுடியோவாக போட்டு, டிடிகேவில் போனால் 136.1 எஃப்எம் ரேடியோ, இது மாதிரி அங்கே ஒரு இது போட்டிருக்கா, அங்கே ஒரு ஸ்டுடியோ போட்டிருக்கா. வரவாலாம் மெசேஜ் பண்ணால் இறங்குறா. யாரும் சைக்கிள்லேயோ ஸ்கூட்டரில் நான் பார்க்குறதே இல்லை. யோகா ஸ்டுடியோ வரவாலாம் பெரிய பெரிய காரில் வந்து இறங்குறா போகிறா. அப்போ ஏதோ பெரிய பிஸ்னஸ் இது நடந்துட்டுருக்கு. அப்போ என்ன ஆகுது, வரவாலை பற்றி யாரும் பேக்ரவுண்ட் செக் பண்ணுறது இல்லை. உனக்கு யோகா வேணுமா, நான் சொல்லுறேன், வா சொல்லிக்கொடு. அப்போ அனசூய அவனுக்கு என்ன இன்டென்ஷன், முதல்ல எதுக்காக கற்றுக்க வரான், என்ன விஷயம், ஏமாந்து போயிட்டார். சொல்லக்கூடாது சில தான். இப்போ ஃபேமஸாக இருக்கக்கூடிய மந்திரம்லாம் வச்சுட்டுருக்கார், அங்கே கற்றுட்டு வரலாம், என்ன பண்ணுறா, விட்டு விட்டு போய் புதுசு புதுசாக ஆரம்பித்து இவாள்ட கிளைண்ட்டு பேஸ்லாம் திருடி, இதெல்லாம் நடந்துருக்கு. கஸ்டமர் பேஸ்லாம் திருடி அவா தனியாக காண்டாக்ட் பண்ணி, நீ 10 யூரோ போடுறியா, நான் 8 யூரோ கொடுக்குறேன், வா கோர்ஸு, இதான் நடந்துருக்கு. ஏன்னா இந்த இந்த ஞானத்தை சரியான ஆள் கொடுக்கல. அப்போ கிருஷ்ணர் அங்கே அண்டர்லைன் பண்ணி காட்டுறாரு, உனக்கு ஏந்தமாக சொல்கிறேன், உனக்கு அசூயை கிடையாது, அனசூயவே தே பிரபக்ஷாமி, உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது. ஸோ இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு, ஏன்னா யார்கிட்ட கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியம். ஞானம் விஜ்ஞான சகிதம்னு போட்டுட்டார். இது ஸ்பெஷல் நாலெட்ஜ், இது நாட் மியர் நாலெட்ஜ், இது ஒரு ஸ்பெஷல் நாலெட்ஜ். அதில் கீழே பார்க்க போகிறோம். யஜ்ஞாத்வா, எதை அறிந்து கொண்டு, அசுபாத்து மோக்ஷசே. அசுபம்னா அந்த இடத்துல சம்சார இந்த பந்தம் தான் அந்த அசுபம், அதுலேருந்து விடுபடுவாயோ. இதம் துதே குஹ்யதமம், என்ன குஹ்யதமம் இது, பக்தி ரூபம் உபாசனாக்கியம் ஞானம். பக்தி ரூபமாக இருக்கக்கூடிய உபாசனா எனப்படும் இந்த ஞானத்தை விஜான சகிதம், என்ன விஜானம் கேட்டால், உபாசன கதி விசேஷ ஞான சகிதம் அனசூயவே தே பிரபக்ஷாமி. இந்த ஞானமானது எப்படி மிச்சதுலேருந்து வேறுபடுறதுன்னு சொல்ற மாதிரி ஒரு விசேஷங்களோட கூட உனக்கு சொல்கிறேன். மத் விஷயம் சகல இதர விசஜாதீயம் அபரிமித பிரகாரம் மகாத்மம் ஸ்ருத்வா ஏவமேவ சம்பவதி இது மன்வானாய தே பிரபக்ஷாமி இத்தியர்த்தா. இல்லையா, என்னுடைய இது மத் விஷயம் சகல இதர விசஜாதீயம் அபரிமித பிரகாரம் மகாத்மம். என்னுடைய மேன்மை இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலையும் காட்டு விலட்சணமாக இருக்குது. இன்னொன்று அதுக்கு எல்லையே கிடையாது, நோ லிமிட். பரிமித அப்படின்னா ஒரு லிமிட்டட், அபரிமித அப்படின்னா எல்லை இல்லாதது. அப்படிப்பட்ட அந்த இதை கேட்டுவிட்டு இப்படி தான் இருக்குன்னு நம்புற இல்லையா, அதுக்காக உன்னை சொல்கிறேன்றார். யஜ்ஞானம் அனுஷ்டான பரியந்தம் ஞாத்வா, இதான் ரொம்ப முக்கியம். அனுஷ்டான பரியந்தம் தேவை. இன்றைக்கி அதான் லாக்கிங்காக இருக்குது. எல்லோரும் எல்லாம் கேட்குறா, எல்லாம் பண்ணுறா, ஆனால் ப்ராக்டிஸில் எதுவும் போடுறது இல்லை. எல்லாருக்கும் தெரியும், அந்த சமயத்துக்கு மாற்றிக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம இருக்க முடியல. ஏன்னா அந்த நாலேஜ் வந்து அங்கே ஏதோ மூட்டை கட்டி மேலே இருந்துருக்கு, அது டைஜஸ்ட் ஆகி சிஸ்டமில் போகலை. அப்போ அனுஷ்டான பரியந்தம் ஞாத்வா மத் பிராப்தி விரோதின சர்வஸ்மாத் அசுபாத் மோக்ஷசே. என்னை அடைவதற்கு எதெல்லாம் விரோதியாக இருக்கோ அப்படிப்பட்ட அனைத்திலிருந்தும் அவைகளிலிருந்து விடுபடுவாய். இந்த விரோதியிடத்திலிருந்து விடுபட்டுட்டா இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்ட மாதிரி ஆயிடும்னு அர்த்தம் மாறுது. இப்போ இந்த வித்யைக்கு பேர் சொல்கிறார், ராஜவித்யா ராஜகுஹ்யம். 2வது ஸ்லோகம், ராஜவித்யா ராஜகுஹ்யம்.
பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். ராஜதந்தகன்லாம் இருக்கு. இந்த ராஜன்ற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் அவரே காமிக்க போறார். ராஜ வித்யா ராஜகுஹ்யம்னா வித்யைகளிலேயே சிறந்த வித்யை, இல்லாட்டி ராஜாக்களால் உபாசிக்கப்படக்கூடிய வித்யை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இப்போ ராஜதந்தங்கள்லேயே ராஜதந்தன் பேர் இருக்கு. அப்போ அதனால் ராஜாவோட தந்தத்துக்கு மட்டும் பேர் இல்லை, எல்லாருக்கும் ராஜதந்தம் இருக்கும். அப்போனா அந்த மாதிரி வரைச்சு பெஸ்ட்டுன்ற அர்த்தத்துலையும் வரும். இந்த இந்த இப்படிப்பட்ட வித்யை இருக்கு இல்லையா, ராஜ வித்யா ராஜகுஹ்யம். ராஜகுஹ்யம்னா அவளால் மறைக்கப்பட வேண்டியது, பார்க்கப்பட வேண்டியது, பவித்திரமானது, உத்தமமானது, பிரத்யக்ஷ அவகமம். பிரத்யக்ஷ அவகமம்னு சொன்னால் பிரத்யக்ஷத்தினாலேயே அறிந்து கொள்ளப்படக்கூடியது. சிலதெல்லாம் நமக்கு எவ்வளோ சொன்னாலும் எக்ஸ்பீரியன்ஸில் கொண்டு வர முடியாது. நம்ம இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் சிலதெல்லாம் அப்படி இருக்குது, பட் இது அப்படி இல்லை. ஒன்ஸ் புட் இன் டு ப்ராக்டிஸ் இட் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட். அதுதான் பிரத்யக்ஷத்துக்கு சொன்னால் நம்மளுடைய அனுபவத்துக்கு கோச்சரமாக இருக்கும். அவகமம் தர்மியம், தர்ம தர்ம வழியில் இருக்குது. சுசுகம், சுசுகம்னா ஈஸி அண்டு வெரி ப்ளீஸிங் டு பெர்ஃபார்ம் அர்த்தம். பக்தின்றது சந்தோஷத்தானே கொடுக்குறது, பக்தி வந்துட்டு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வருது, அதனால் அப்படிப்பட்டது. அவ்யயம்னா இது மாறாது. ஏன் மாறாதுன்னு சொல்ல போகிறார், சிலதெல்லாம் நிலைத்து இருக்கும்னு அர்த்தம். ஏன்னா சில உபாயங்கள்லாம் வச்சுக்கோங்கோ, ஒரு காரில் ஏறி எங்கேயோ போகிறோம், காரில் ஏறி போனதுக்கப்புறமா அந்த இடத்த அடைஞ்சதுக்கப்புறமா காரை தூக்கிட்டு போகிறோம், இல்லை காரை வச்சுக்க போகிறோமா, நான் வச்சுக்க போகிறது இல்லை. அப்போ கார் வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உபாயமாக இருந்தது, அப்புறம் இப்படி டிஸ்கார்டட். ஆனால் பக்தின்றது அப்படி இல்லை, பக்தி தான் மீன்ஸ் போன அப்புறம் என்ன பண்ண போகிறோம், பக்தி தான் பண்ண போகிறோம். அப்போ உபாயமாக இருந்த பக்தி அங்கே என்னவாக இருக்கும், இயல்பாக அங்கே அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல போகிறோம். இங்கேயே பக்தி பண்ணி தான் பகவான் அடையிறது, அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்னா அங்கே போய் அந்த பக்தி தான் பண்ண போகிறேன்னு அப்படின்னு தாத்பரியமாக இருக்குது. அதனால் விட்டு விலகாத ஒரு பக்தி. ராஜ வித்யா வித்யானம் ராஜா, வித்யானம் ராஜம்னா வித்தியைகளுக்குள்ளெல்லாம் ராஜாவாக இருக்கிறது. ராஜகுஹ்யம்னா குஹ்யானம் ராஜா, காக்கப்பட வேண்டியதுக்குள்ளேயே சிறந்ததாக இருக்குது. தி பெஸ்ட் ஒன் டு பி காடட் அப்படி அர்த்தம். அல்லது ராஜ்யாம் வித்யேதிவா ராஜ வித்யா, ராஜ்யாம் ராஜாக்களுடைய வித்யான்னு வச்சுக்கலாம். யார் ராஜா இப்போ, ராஜானோஹி விஸ்தீர்ண அகாத மனசா. யார் ராஜான்னு சொன்னால் தே ஆர் வெரி வெரி ப்ராட் மைண்டட்னு அர்த்தமாக இருக்கும். ப்ராட் மைண்டட்னு அப்படி அர்த்தம் இல்லை, அந்த பக்தியை கொள்கிற அளவுக்கு பெரிய மனசை உடையவர்கள்னு தாத்பரியமாக இருக்கும். மகா மனசாம் இயம் வித்யா இத்தியர்த்தக, அவளுக்கு பெரும் மனதை படைத்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு இந்த வித்யைன்னு தாத்பரியமாருது. மகா மனச ஏவ கோபனீய கோபன குஷலாக இது தேஷாம் ஏவ குஹ்யம் விதம். அப்படிப்பட்டவர்களால் தான் ஒரு விஷயத்தை வந்து மறைச்சி வச்சுக்க முடியும். ஏன்னா எந்த விதமான அல்ப விஷயங்களில் இது பண்ண மாட்டேன், மயங்கிட மாட்டேன். இதை சொன்னால் சொல்கிறேன் அதை சொன்னால் சொல்கிறேன்னா ஒன்றும் இது கிடையாது. ஒரு மகாத்மாவாக இருக்கிறவா, அவளுக்கு தெரியும் எந்த விஷயத்தை சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்றது. அதனால் அப்படிப்பட்டவாளுக்கு கோபனீய கோபன குஷலாகா இல்லையா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தே நோ ஹவு டு த ஸ்கில்ட் இன் கீப்பிங் மிஸ்ட்ரீஸ்ன்னு போட்டிருக்கா. அதாவது அவளுக்கு எப்படி காக்கணும்னு தெரியும். உத்தமம், உத்தமம் உத்தமம் பவித்ரம்னா மத் பிராப்தி விரோதி அசேஷ கல்மஷ அபகம் கல்மஷ அபகம்னு போட்டிருக்கா. ஏன் பவித்ரம் ஏன் உத்தமம்னா மத் பிராப்தி விரோதி, எனக்கு என்னுடைய பிராப்தி அதாவது என்னை அடைதல் அதுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய அசேஷ கல்மஷ, அனைத்து விதமான கல்மஷம்னு சொன்னால் அதில் இம்ப்யூரிட்டிஸ் கர்மா இத்தியாதிகள்லாம் வாசனா இத்தியாதிகள்லாம் அவைகளை போக்கடிக்கிறதுனால இது பவித்திரமாக இருக்குது. பிரத்யக்ஷாவகமம்னு சொன்னால் அவகம்யதே இது அவகமஹா விஷய, அவகம்யதேன்னு அடைய அறிந்து கொள்ளப்படுகிறது. அதிகச்சதி வா சம்ஸ்கிருத பாரதி கிளாஸில் அவகதம் வா அப்படின்னு கேட்பேன், அவகதம் வா அப்படின்னு கேட்பேன். அவகதம்னா அண்டர்ஸ்டூண்டான்னு அர்த்தம், அவகதம் அப்படின்னா அதான் அவகம்யதே இது அவகமஹா விஷய. பிரத்யக்ஷபூதான்னு சொன்னால் அவகமோ விஷயோ எஸ் ஞானசிய தத்து பிரத்யக்ஷ அவகமம், எந்த ஞானமானது பிரத்யக்ஷத்துக்கு உட்படுமோ பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாகுமோ அப்படிப்பட்ட ஒரு ஞானம் அர்த்தம். அதாவது நம்மளே இன்டர்னலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் தாத்பரியமாக இருக்கும். இதில் பிரத்யக்ஷம்னா அதுக்காக கண்ணால் பார்க்குறது அப்படி அர்த்தம் இல்லை, இது வந்து உள்ளுக்குள்ளக்கூடிய மானச பிரத்யக்ஷம் அது போகிறது அந்த மாதிரி.
பக்தி ரூபேன உபாசனேன உபாசியமான அகம் ததானிமேவ உபாசித்து பிரத்யக்ஷதாம் உபாகதோ பவாமி இத்யர்த்தஹ. தன்னை சொல்லிக்கிறார் பகவான் சொல்ற, பக்தி ரூபேன உபாசனேன உபாசியமான, பக்தியா இருக்கக்கூடிய உபாசனத்தினால உபாசியமான அகம் உபாசிக்கப்படுபவனாக இருக்கக்கூடிய நான் ததானிம் ஏவ உபாசித்துகு, எப்ப அந்த பக்தி பழுக்கிறதோ அதுக்காக உட்காந்து பக்தி பண்றேன் இன்னும் வரலையான்னு சொல்ல முடியாது. அந்த பக்தி ஒரு அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அது பழுக்கிற நிலை. அந்த பழுக்கிற நிலையில என்ன இருது, உபாசித்துகு பிரத்யக்ஷதாம் உபாகதஹ. உபாசித்துகுனா உபாசிப்பவனுடைய உபாசிக்கிறவனுடைய பிரத்யக்ஷத்துக்கு நான் வருவேன். என் நெஞ்சு நிறைய புகுந்தான்லாம் பாசுரங்கள் இருக்கு. ரொம்ப எடுத்தோம்னா மாஜனன் நெஞ்சு நுள்ளான், என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு என்ன அர்த்தம்னா அவளுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டுருக்கப்போ, அந்த பக்தி அவளுக்கு ஏற்பட்டு அவளுடைய மனசுக்குள்ளே வந்து இருந்திருக்காப்போ, அதுதான் அந்த அனுபவத்துக்கு கோச்சரமாக இருக்குன்னு அர்த்தம். அதாபி தர்மியம் தர்மாத்து அனபேதம் தர்மத்வம் ஹி நிஸ்ரேயச சாதனத்வம். மேலும் தர்மியம், தர்மியம்னா தர்மாத்து அனபேதம், அதே இதில் வந்துருக்குது. அதர்மமான விஷயம் கிடையாது, தர்மமாக இருக்கக்கூடிய விஷயம், தர்மமாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால இதுதான் என்ன பண்ணும், நிஸ்ரேயச சாதனத்துவம். நிஸ்ரேயசம்னா மோக்ஷம், அந்த மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஸ்வரூபேன ஏவ அத்தியர்த்த பிரியத்வேன ததானீம் ஏவ மத் தர்ஷன ஆபாதனதையா ச ஸ்வயம் நிஸ்ரேயச ரூபம் அப்படி நிரதிசய நிஸ்ரேயச ரூப அத்தியந்திக்கம் அத்தியந்திக மத் பிராப்தி சாதனம் இத்தியர்த்தம். ஸ்வரூப்பேனேவ அத்தியத்த பிரியத்வேன, இந்த பக்தின்ற ஒரு விஷயமே அதுவே என்ன பண்ணுறதுனா ரொம்ப ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. டிவோஷன்றது ஜாய், அதான் ஆனந்த கண்ணின்னு சொல்லிட்டு நம்ம அறியாமல் கண்ணிலலாம் ஜலம் வருது, ஏன்னா அது ஒரு சந்தோஷத்தினால. ஸ்வரூப்பேனேவ அத்தியத்த பிரியத்வேன ததானீமே மத் தர்ஷன ஆபாதனையாச்சு ஸ்வயம் நிஸ்ரேயசிருப்பம் அப்படி நிறத்திசய நிஸ்ரேயசம். என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த பக்தியானது நிலைச்சி இருக்கு, என்னுடைய அதாவது என்னுடைய அனுபவத்தை அடையிறதுக்கு காரணமாக இருக்குது, அந்த அனுபவத்தில் ஊன்று இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்குது, என்ன அடைஞ்ச அப்புறமும் அது என்ன இருக்குது அப்படியே வேறுண்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் விட்டு விலகாத ஒரு விஷயம் தாத்பரியம் அது. நிஷ்ரேயச அடைவிக்கிறது அடைஞ்ச அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு இலச்சி இருக்கிறது தாத்பரியமாக இருந்ததுக்கு. நக்ஷியத்தை அதையவ சுசுகம் கர்த்தும் சுசுகோபாதானம் சுசுக உபாதான் அதையவ, அதனாலேயே இது பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அத்தியர்த்த பிரியத்வேன உபாதேயம், ரொம்ப பக்தினாலே ஒரு பிரீத்தி பூர்வக மரியாதை தான் அது. பக்திக்கு டெஃபினேஷன் இருக்குது, பக்தின்னா என்னன்னு கேட்டால் ஆக்சுவலாக கான்ஸ்டன்ட் டிவோஷன் அர்த்தம். இப்போ டிவோஷன் என்ன தெரியுமா, ஆக்சுவலாக ஒருமுகப்பட்ட சிந்தனைகளை பார்க்கறது. இப்போ ஒருமுகப்பட்ட சிந்தனைகளை பார்க்குறதுன்னு சொன்னால் கம்சாதிகள்லாம் கூட கிருஷ்ணன் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தா. துரியோதனை பீஷ்மனை பீமனை எப்படி நினச்சிட்டு இருக்கா, ஏன்னா பீமன் கிட்ட பயம், கம்சனுக்கு கிருஷ்ணனத்தில் பயம், அவளுக்கும் என்ன பண்ண ஒரு பொறுப்புப்பட்ட சிந்தனை தான், ஆனால் அது பிரீத்தி பூர்வகம் கிடையாது, ஆனால் அது பக்தி கிடையாது. பிரீத்தி பூர்வகமான அஃபெக்ஷனோட கூட நினச்சி பார்க்கறது இது. அவ்யயம் அக்ஷயம் மத் பிராப்தி சாதயத்வாபி ஸ்வயம் லட்சியத்தே, என்ன 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 பண்ணுறது இது, பெற்று கொடுக்கறது, அப்படி கொடுத்தா கூட அது விட்டு விலகிறது இல்லை. ஏவம் ரூபம் உபாசனம் குருவதோ மத் பிரதானே மத் பிரதானே கிருத்தேபி ந கிஞ்சித் கிருதம் மயா அஸ்ய இதி மே பிரதிபாதி இத்யர்த்தஹ. என்ன சொல்கிறாருன்னு தாத்பரியம் இதுக்கு, இந்த பக்தியானது முன்னாடி சொன்ன அர்த்தம்தான், உபாசனம் குருவதா மத் பிரதானே கிருத்தேபி ந கிஞ்சித் கிருதம் மயா அஸ்ய இதி மே. எம்பரவான் நினைக்கிறான்னு நான் ஒன்றும் கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னு, என்னையே கொடுத்தப்புறம் கூட அந்த பக்திக்கு ஈடாக என்கிட்ட எதுவும் கொடுக்கறதுக்கு இல்லைன்னு தாத்பரியம். பக்தியினோட ஒரு சிரேஷ்டியம் வந்துருக்குல்ல, அப்படிப்பட்டது பக்தி விசேஷம்ன்றதுக்காக சொல்ல வந்தார். அப்புறம் அடுத்து அப்போ எல்லாரும் ஏன் பண்ணுறது இல்லை, இதே எல்லாரும் எடுத்துக்கிறதுலன்னு கேட்கச்சு, அஸ்ரத்ததானா புருஷாக தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்பிராபிய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார பத்மினி. அஸ்ரத்ததானாகனா அந்த ஸ்ரத்த இல்லாதவா, இந்த தர்மத்தில் அஸ்ய தர்மஸ்ய அஸ்ரத்ததானாக புருஷாக, இந்த தர்மத்தில் இந்த பக்தின்ற விஷயத்தில் ஸ்ரத்த இல்லாதவா என்ன பண்ணுறா, மாம் அப்பிராப்பிய நிவர்த்தந்தே, என்ன அடையாமலேயே அவள் என்ன பண்ணுறா இங்கேயே இருக்க, மிருத்யு சம்சார வர்த்தனை நிவர்த்தந்தே. இந்த மிருத்யுன்னு போட்டால் அதில் சம்சாரம் நடத்தும், மீண்டும் மீண்டும் பிறப்பிறப்பு, ஓயும் மூப்பு பிறப்பிறப்பு இப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பிறப்பு இறப்புன்னு சைக்கிள் இருக்கணும். இந்த பாதையிலேயே அவள் என்ன பண்ண நிச்சயமான வர்த்தந்தே தாத்பரியமாகுது.
அஸ்ய உபாசனாக்கிய தர்மஸ்ய. தர்மம்ன்ற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல உபாசனைன்னு சொல்லக்கூடிய அந்த தர்மம் இருக்கு இல்லையா, அதுல நிரதிசய பிரியம் பிரிய மத் விஷயத்தையா ஸ்வயம் நிரதிசய பிரியரூபசிய பரம நிஷ்டீயச ஸ்வரூப மத் பிராப்தி சாதனசிய அவ்யயசிய. மூணு குவாலிஃபிகேஷன் போடுகிறார். என்னன்னா, என்னை பற்றிய ஒரு இது இருக்கு அதுல பக்தின்றது, இன்னொன்று தானாகவே ஒரு இனிமையான விஷயம் பக்தின்றது, முன்னாடியே சொன்னதா விஷயம் அப்படிப்பட்ட பக்தி. மூன்றாவதுன்னு கேட்டால் என்ன, என்னுடைய ஸ்வரூப பிராப்தி அது கொடுக்க போகிறது. அப்படிப்பட்ட அவ்யயசிய உபாதன யோக்கிய தசாம் பிராப்திய, அப்படிப்பட்ட யோக தசையை அடைஞ்சு அஸ்ரத்தனாக விஸ்வாச பூர்வக துவராரஹிதாக புருஷாக. இவன் என்ன பண்ணுறான், அவளுக்கு அந்த விஸ்வாசம் இருக்கிறது இல்லை, என்னை அடையணுன்ற ஒரு ஈகர்னஸ் இல்லை, இன்னொன்று விஸ்வாசமும் இல்லை, பக்தி வந்து ஒரு சாதனன்ற அதில் விஸ்வாசமும் இல்லை. அப்படிப்பட்டவ என்ன பண்ணுறேன் கேட்டால், மாம் அப்பிராப்திய மிருத்தி ரூபே சம்சாரவத்னி, என்ன பண்ணுவான்னு கேட்டால் அவா என்னை அடையாமலேயே மறுபடியும் வந்து இதில் உந்துடுறான்ட்டு. என்னது காரணம் கேட்டால், கர்மா தான் காரணம். ஏன் அந்த பக்தியில் வந்து ஸ்ரத்த ஏற்படலைன்னு சொன்னால் அதுக்கு காரணமாக கர்மா இருக்குது. இதெல்லாம் ஒரு சைக்கிள் தான், ஒரு ஒரு இதில் வட்டமாக போயின்ட்டுருக்கோம். இது வந்து இப்போ பெருமாளுடைய கிருப்பா தான் எல்லாம் சொல்ல முடியாது, பின்னாடி சொல்லப்படுற எல்லாத்துக்கும். ஸோ எது அந்த கிருப்பையை கொடுக்கறது, அதாவது யோகா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபீட்பேக் சிஸ்டம் மாதிரி, நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம், அதுக்கு அவர் என்ன பண்ணாலும் தூக்கி விடுவார், திருப்பி அதை வச்சுட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணணும், திருப்பியும் தூக்கி விடுவார். இப்படி ஆகும் மொத்தம் அவர் தான் தூக்கி விட போகிறார், பட் நம்ம முயற்சி அதுக்கு தேவை. அந்த ஒரு ஒரு இதும் போது நம்ம வி குரோ அப், வி ரைஸ் இன் தி ப்ராசஸ். பட் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி முயற்சி பண்ணுறதுன்னு கேட்டால், அதுக்கும் அவன் கிருப்பை வேணும்னு சொல்லிட்டோம், அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் அப்படி சொன்னால் என்ன ஆகிடும்னா, நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம்னு தாற்பயம் வந்துடும், எல்லாம் அப்போ ரேண்டமாக வந்துடும் இல்லையா. அது பற்றி சொல்ல போகிறார், அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஒரு ஜீவாத்மாக்கும் அந்த ஃப்ரீடமும் அதை தான் கொடுக்குறாரு பெருமாள். முதல்ல அதை பண்ண வேண்டியது இவனுடைய ஒரு கர்த்தவியமாக இருக்கும், பண்ணணும். ஃப்ரீவில்ன்றது லிமிட்டடாக கொடுக்கப்படுறது. அப்படி கொடுக்க கொடுக்க என்ன இருக்குன்னா, பக்தியில் ஸ்ரத்த வந்து பக்தனாக போய் அடையிறான். அப்படி ஸ்ரத்த இல்லாதவன் என்ன பண்ணாங்கன்னா, திருப்பி இங்கேயே வந்து விழுந்து இங்கேயே பிறந்துட்டுருக்கான தாத்தனை பண்ண. இன்னொரு விஷயமா இருக்கார் என்னன்னு கேட்டால், எல்லாம் தெரியும் ஆனால் ப்ராக்டிஸில் கொண்டு வரது இல்லை. அப்படி ப்ராக்டிஸில் கொண்டு வராட்டியும் அது ஒன்றும் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. துணிஞ்சு இறங்கணும் இல்லையா, பகவான் காப்பாற்றவன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவரே கவலைப்பட்டிருந்தாருன்னா என்ன விஷயம் சொல்லுங்க, அப்போ தீரிலேயே இருந்துருக்கோம் அப்படின்னா. அதுக்கு யாரோ ஒருத்தர் சொன்னான், பெரிய ஆச்சாரிய இப்போ நடந்தது ரீசெண்டாக, ஆச்சாரிய புருஷ ஃபேமிலியில் ஒருத்தர் வந்திருக்கார், வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாரான், அதே சிஷ்யா அவளுக்கு. இவருக்கு உத்தியோகம் போயிடுது, இவர் என்ன பண்ணுறார், டெய்லி உபன்யாசம் பண்ணுறார் சிஷ்யாவுக்கு, பகவான் இருக்கான் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கார். இவருக்கு உத்தியோகம் போயிடுது திடீர்னு, போன உடனே ரெண்டு நாள் உபன்யாசம்லாம் கேன்சல் பண்ணுறா, ஐயோ வேலை போயிடுது வேலை போயிடுது என்ன பண்ணுறது கவலைப்பட்டுருந்தாரான். அப்போ அவள் சிஷ்யா தான் பேசினாலாம், என்ன சா இவர் வந்து இப்படி இது பண்ணிட்டு இருக்காரு, நமக்கு இவன் தான் சொல்லிட்டு இருக்காரு, இவர் இப்படி கவலைப்பட்டு இருக்காரு சொல்லி பேசியிருந்தான்னு சொல்லிட்டு இப்போ என் ஃப்ரெண்டை சொன்னான். அது மாதிரி ஊருக்கெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம அது உட்காந்து கவலைப்பட்டுருக்கோம் வச்சுங்க, அப்போ அது வந்து இப்போ குசி அது மாதிரி இருக்கவளுக்கு அந்த இது நினைக்கப்படுது. அதனால் இது வந்து வெறுமை இது இல்லை, இது வந்து டச் புட்டின்ட்டு ப்ராக்டிஸ்னு தாற்பயமாக இருக்கும். ஷுணு தாவத்து பிராபிய பூதஸ்ய மம அச்சிந்திய மகிமானம். சரி, நான் எப்படிப்பட்டவன்ட்டு அதை கேளு, பிராபிய பூதஸ்ய அடையப்பட வேண்டிய என்னுடைய மகிமையை கேளுன்னு சொல்லி சொல்லப்போகிறார். மயா ததமிதம் சர்வம் ஜகத்து அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வவஸ்திதா. நாலாவது பத்தியம், மயா ததமிதம் சர்வம் ஏன சர்வமிதம் தத்தம்னு பார்த்தோம் ஸ்லோகத்தில், ஏன சர்வமிதம் தத்தம்னா ஆத்மாவால் தான் இந்த அச்சேதனமானது பெர்வேடாயிருக்கு. அப்போ மயா தத்தம், மயா தத்தம்னா பெர்வேடன், இதம் சர்வம் மயா தத்தம், கரந்தெங்கும் பரந்துலன் எல்லாத்துக்கும் ஆய்வாருடைய பாசுரங்கள் இருக்குது. ஜகத்து அவ்யக்த மூர்த்தினா, வியக்த மூர்த்தின்னு போடலை, எல்லாத்தையும் பறந்து இருக்கான்னு வச்சுக்கோங்கோ, அப்போ பெருமாள் தான் எல்லாத்தையும் தெரியணும். அப்புறமா ஒரு விஷயம் எல்லாத்தையும் இருக்குன்னு வச்சுக்கோங்கோ, அப்போ அந்த விஷயம் தான் தெரியணும். அது தெரியலையே கேட்டால், அவ்யக்த மூர்த்தினா கண்ணுக்கு புலப்படாத ஒரு இதில் நான் வந்து எல்லாத்தையும் ப்ரைவேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ரூம் பார்க்குறோம், ஆகாஷம் இருக்குது காற்று இருக்குன்னு வச்சுக்கோங்கோ, ஆகாஷமாக காற்று நம்ம கண்ணில் தெரியுது இல்லையே, ஆனால் அவைகள் இருக்குது. அது மாதிரி அவ்யக்த மூர்த்தினா இதே ஜலம் இருந்து வச்சுக்கோங்கோ, நிச்சயமாக தெரியும் நமக்கு.
காற்று கூட கா அடித்தா தெரிய போகிறது, ஆனால் ஆகாஷம் தெரியலை. அது மாதிரி அவ்யக்த மூர்த்தினா மயா ததம் மத்ஸ்தானி சர்வபூதானி, எல்லா பூதங்களும் என்னில் இருக்கின்றன சொல்ல போறார். ஆனால் உடனே அர்த்த ஸ்லோகத்திலேயே நச்ச மத்ஸ்தானி பூதானு சொல்ல போறார். என்ன விபரீதமாக இருக்குன்னா அங்கே அர்த்தத்தை பார்க்கலாம். என்னிடத்தில் எல்லாம் இருக்கு, நச்சாகம் தேஷு அவஸ்திதா, நான் உனது புருஷத்தில் இல்லை ஆனால் எல்லா விஷயமும் என்னிடத்துல இருக்குன்னு சொல்றார். வியாக்கியானத்தை பார்த்தா நடத்த முடியும். இதம் இதன் என்னது, சேத்தனா சேத்தனாத்மகம் கிருஷ்ணம் ஜெகத்து, சேத்தனமாகவும் அச்சேதனமாகவும் இருக்கக்கூடிய ஜெகத்து. இந்த ஜெகத் இருக்கு இல்லையா, இது எப்பவுமே இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் சேத்தனம் அச்சேதனா தான், எப்பயுமே மிக்சராக தான் இருக்கும், கலந்துகட்டி இருக்கும். அப்படிப்பட்ட ஜெகத்து அவ்யக்த மூர்த்தினா அப்பிரகாஷித சுரூப்பேன மையா, பிரகாசமாக இல்லாத சுரூபத்தினால. ரூபம் பெருமாளுக்கு நம்ம சம்பிரதாயத்தில் சொரூபம் உண்டு, ரூபம் உண்டு. சொரூபம்னா அந்த ஞானம், ரூபம்னா திவ்யமங்கல விக்கிரகம். ரூபத்தை தவிர திவ்யமங்கல விக்கிரகம் இருக்குது. வரதராஜ நிச்சயத்துலாம் சுவாமி அழகாக எடுக்கிறார். சொரூபம் எப்படிப்பட்ட ஒரு மெட்டீரியல் ஆயிருக்கோ அதே மெட்டீரியல் தான் திவ்யமங்கல ரூபம் ஆயிருக்குன்னு ஞானிகள்லாம் சிந்திக்கலாம்னு சொல்கிறார். அப்போ நமக்கு ஆனால் இங்கே இந்த இடத்துல பிரவேஷன்றது ஸ்வரூபத்தினால, ஸ்வரூபத்தினால அப்ராகாஷித ஸ்வரூப்பேன மையா அந்தர்யாமினா ததம், உள்ளிருந்துன்னு என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் பரவியிருக்கேன். அஸ்ய ஜகதக தாரணார்த்தம் நியமனார்த்தம் சேஷித்வேர வியாப்தம் இத்தியர்த்தா, எதுக்காகன்னு கேட்டால் இந்த ஜகத்திற்கே இதை தரிக்கிறதுக்காகவும் நியமனம் பண்ணுறதுக்காகவும். இது ரெண்டு வித்தியாசம், ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுப்பா. ராஜாவையும் ஆகாஷத்தையும் எடுத்துப்பா. ராஜான்றவன் என்ன பண்ணுறான், எல்லாம் நியமிக்கிறான், ஆனால் அவனுக்கு என்ன கிடையாது, வியாப்தி கிடையாது. ஐ இஸ் லிமிடெட் பை ஸ்பேஸ் அண்ட் டைம், எங்கேயோ இடத்துல உட்காந்துருக்கான், ஆனால் அவன் ஆர்டர் மூலமாக நியமிக்கிறான். ஆகாஷம் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டாக இருக்குது, வியாப்தமாக இருக்குது, அது நியமன சக்தி கிடையாது இல்லையா. அதனால் ஆனால் ரெண்டுமே பகவானுக்கு உண்டு. ஹி பெர்வேட்ஸ் எவ்ரி திங், ஹி கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங். அதான் அந்த ரெண்டுத்துக்கும் சொல்லுவான், உதாரணம் சொல்லுவான். யதா அந்தர்யாமி பிராமணன் ஸ்ருதியெல்லாம் கோட் பண்ணுறார். எம் பிருத்திவியாம் திருஷ்டன் எஸ் பிருத்திவி சரீரம் அப்படின்லாம் போகிறது, எம் பிருத்திவியின வேதன்றது பிருத்திவியில் இருக்க அந்தர்யாமியாக பிருத்திவிக்கு தெரியாது. எம் ஆத்மனி திருஷ்டன்னு எம் ஆத்மான வேத, அதே மாதிரி நம்ம ஜீவாத்மாக்குள்ளேயும் அந்தரியாமல் இருந்துட்டு அந்த ஆத்மாவுக்கு தெரியாமல் இருந்துட்டுருக்கான்னு. ஆத்மாவே நமக்கு தெரியலையே, நம்ம எவ்வளோ சாஸ்திரம் வாசித்தாலும் எல்லாம் சொரூபக்கியான சுபாக்கியான சொன்னால் கூட நமக்கு நான்ற எண்ணம் இருக்குது, அந்த நான்ற எண்ணம் எதுவும் நமக்கு தெரியலையே, ஏதோ ஒன்று தெரியறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி அதுக்குள்ளே அந்தரியாமையாக நான் இருக்கேன், அதுவும் தெரியறது இல்லைன்னு. இது சேத்தனா சேத்தன வஸ்து ஜாத்தைஹி அதிருஷ்டேன அந்தர்யாமினா தத்திர தத்திர வியாப்தி உக்தா, அது மாதிரி அங்கங்கே அந்த வியாப்தியானது சொல்லப்படுறது. அதிருஷ்டேனா புலப்படாத ததா மத்ஸ்தானி சர்வபூதானி, என்னது மத்ஸ்தானி சர்வபூதானின்னா சர்வாணி பூதானி மயி அந்தர்யாமினி ஸ்திதானி, எல்லா பூதங்களும் எண்ணில் இருக்கின்றன, அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எண்ணில் இருக்கின்றன. தத்திர ஏவ பிராமணே எஸ்ய பிருத்திவி சரீரம் சொல்கிறது, பிருத்திவி எதுக்கு சரீரமோ அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த சரீரம் இருக்குன்னா அந்த சரீரத்துக்குள்ளே ஆத்மா இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து இது எஸ் சரீரம்னு, எஸ்ய பிருத்திவி சரீரம், எஸ்ய வாய்னு சொல்ல போகிறது. அப்படி எல்லாத்தையும் சரீரமாக ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்கிறதுனால அந்த விஷயமானது அந்தர்யாமியாக எல்லாத்துக்குள்ளேயும் இருந்துட்டுருக்கு, அல்லது எல்லா விஷயங்களும் அந்த அந்தர்யாமி ரூபத்தில் இருந்துட்டுருக்கு தாத்பரியமானது. எஸ் ஆத்மா சரீரம் ய ஆத்மானம் அந்தரோ யமேதி, இது சதபத பிராமணத்தில் இருக்குது. ஆத்மாவும் சரீரமாக இருக்குது, எந்த ஆத்மா, ஜீவாத்மா. அப்போ ஜீவாத்மாவும் சரீரமாக இருக்குது, அச்சேதனும் சரீரமாக இருக்குது. எவனுக்கோ அவன் எப்படி இருக்கான், ஆத்மானம் அந்தரஹா யமேதி, உள்ளுக்குள்ளே வந்து நியமிக்கிறான். இது ஷரீரத்துவேன நியாமியத்வ பிரதிபாதனாத்து, அதனால் ஒரு ஷரீர ஷரீரபாவம் அதோட கூட நியமிக்கிறான்னு எதுக்கு தெரியறது பிரதிபாதனாது. ததாயத்தே ஸ்திதி நியமனே பிரதிபாதித்தே சேஷித்துவம் ச நச்ச அகம் தேஷு அவஸ்திதா, ததாயத்தே ஸ்திதி நியமனே பிரதிபாதித்தே, இப்படிப்பட்ட சேஷித்துவத்தை சொல்லிட்டு நச்ச அகம் தேஷு அவஸ்திதான்னு என்ன அர்த்தம்னா, அகம் து ந ததாயத்த ஸ்திதி மஸ்தித்தௌ தைஹி ந கஷ்டித் உபகார இத்தியர்த்தா. இப்போ நமக்கு இந்த சரீரத்தினால உபயோகம் உண்டு, நம்ம ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சோம்னா சரீரத்தை கொண்டு பண்ண முடியும். ஆனால் எம்பெருமானுக்கு மிச்சம் எல்லாம் சரீரமாக இருந்தால் கூட அவைகளால் அவனுக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவாப்த சமஸ்த காமன் அவனுக்கு பெயர் ந கஷ்டித் உபகார இத்தியர்த்தா தைஹி மத்ஸிதௌ இல்லையா, எனக்குள்ளே இருக்கக்கூடிய அவைகளால் எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னார். உடனே சொல்றார், நச்சமத்ஸானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம்
பூதபிரண்ணச்ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனஹ. இவைகள்லாம் எனக்குள்ள இல்லைன்னு சொல்ல போறார். எப்படி இல்லைன்னா, ஒரு பானை இருக்கு, ஜலம் இருக்கு, பானை இருக்கு, ஜலம் இருக்கு, ஜலமானது பானைக்குள்ள இருக்கு, அப்போ பானை ஜலத்தை தாங்கின்னு இருக்கு. அந்த மாதிரி இவைகள்லாம் எனக்குள்ள இல்லைன்னு, எப்படி பானை பிசிக்கலா ஜலத்தை தாங்கின்னு இருக்கோ அது மாதிரி நான் இவையெல்லாம் எழுந்திருக்கு. அதான் தாத்பரியம் அதுக்கு சொல்ல போறார். என்னுடைய ஐஸ்வர்யம் யோகம் ஐஸ்வரம் என்னுடைய இந்த டிவைன் இதை பாரு, சக்தியை பாரு. பூத பிரித்து நான் தான் எல்லாத்தையும் தரிக்கிறேன். பிரித்துனா தரிக்கிறது, பூ பிரித்துன்னு சொல்கிறோம் இல்லையா. பூத பிரித்து நச்ச பூதஸ்தோ நச்ச பூதஸ்தகனா, நான் அவைகளுக்குள்ளே இல்லை, நான் தரிக்கிறதுனால நான் அவைகளுக்குள்ளே இல்லை. மமாத்மா பூத பாவனா, மம ஆத்மான்னு சொன்னால் அந்த இடத்துல என்னோடய சங்கல்பம் இருக்கே அதுதான் அவைகளை வந்து அவைகளுக்கு ஒரு பாவத்தை கொடுக்கறதுன்னு சொல்கிறார். வியாக்கியானம் பாருங்க, நச்ச மத்ஸ்தானி பூதானி, என்ன அர்த்தம் அதுக்கு? ந கடாதீனாம் ஜலாதேகி இவ மம தாரகத்துவம். எப்படி ஒரு பானையானது ஜலத்தை தரிக்கிறதோ அது மாதிரி நான் தரிக்கலை. இப்போ எப்படி தரிக்கிறேன்னு கேட்டால், மத் சங்கல்பேன ததைக்ஷத பகுசியாம் பிரஜாய், வெறும் சங்கல்பம் தான். அந்த சங்கல்பம் என்னென்னா அப்ட்ராக்ட். இப்போ பூமியை நம்ம தரிக்கிறதுன்னு சொன்னால் கூட ஆக்சுவலாக பார்த்தா வச்சுக்கோங்க, பூமியில் கிராவிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த கிராவிட்டி இல்லை வச்சுக்கோங்கோ, பூமி நம்ம கீழே இருந்தாலும் பூமியில் தரிக்காது. இப்போ நிலாவுக்கு போகிறா, நிலாவும் கீழே நம்ம பூமி மேடத்தில் இருக்குது, ஆனால் அங்கே போனால் அவ்வளோ நிற்க முடியல. அங்கே ஏன்னா அங்கே கிராவிட்டி இல்லை, இல்லை இதோட கம்மியாக இருக்குது. அப்போ என்ன இருக்குது, அங்கே நிற்க முடியல. அப்போ தரிக்கிற சக்தின்றது ஒரு இன்விசிபிள் ஃபேக்டராக இருக்குது. பூமி தரிக்கிறதுனா பூமி தரிக்கிறதுக்கு ஒரு சக்தி தேவையாக இருக்குது. கேட்டு சொல்ல போகிறார், வாத்தக எப்படி பிறகு அது மாதிரி அந்த சங்கல்பத்தினாலேயே நான் தரிக்கிறேன். பஷ்ய மம ஐஸ்வரம் யோகம் அந்நத்திர குத்திரச்சித் அசம்பவனீயம் மத் அசாதாரணம் ஆச்சரியம் யோகம் பஷ்ய. வேற எங்கேயும் நம்ம சக்தியை பார்க்க முடியாது, என்னை தவிர வேற எங்கேயும் நம்ம சக்தியை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆச்சரிய சக்தியை பாரு. கஹ அசௌ யோகா, என்ன அப்படிப்பட்டதுன்னு கேட்டால், பூத பிரித்து நச்ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனா. இது கீதையினுடைய அப்படியே ஸ்லோக இதுவே. இப்போ சொல்ல போறார், சர்வேஷாம் பூதானாம் பர்த்தா. பர்த்தா பர்த்தான் அர்த்தம்னா தாங்கிறவன் அர்த்தம். பர்த்தான்னு கணவனுக்கும் பெயர் இருக்கு, அவன் அந்த பரிப்பானையான அப்போ தான் பர்த்தா. அப்போ ராஜாவுக்கும் பர்த்தான்னு பேர். ட்ராமாலாம் வாசித்தா பர்த்தா பர்த்தான்னு கூடுவான் ராஜாவெல்லாம். யஜமானனுக்கு பர்த்தான்னு பேர், ஏன்னா யஜமானன் வந்து எல்லாத்தையும் தாங்குறான். அப்போ அப்படி சர்வேஷாம் பூத்தானம் பர்த்தா, அகம் நச்ச தைஹி கஷ்டிதபி மம உபகார. அதே வார்த்தைகள், அவைகளால் எந்த உபகாரம் கிடையாது, இல்லை இவைகள்லாம் உபகாரம் பண்ணுறதுன்னு நான் இவளை பறிக்கலை. மம ஆத்மாயம் பூதபாவன, மம ஆத்மான்னு சொன்ன அர்த்தம்னா மம மனோமய சங்கல்ப ஏவ பூதானாம் பாவயிதா தாரயிதா நியந்தாச்சு. என்னுடைய சங்கல்பத்தினாலேயே இல்லையா, என்னுடைய சங்கல்பத்தினாலே நான் தரிக்கிறேன், அவர்களை நியமிக்கிறேன் சொன்னார். அதுக்கு உதாரணம் சொல்ல போறார், சர்வசிய அஸ்ய ஸ்வசங்கல்பாயத்த ஸ்திதி பிரவர்த்தித்வே நிதர்சனம் ஆக. நிதர்சனம்ன்ற வார்த்தை மூலம் இப்போ அந்த காலத்தில் நான் சொல்வாள் நிதர்சனம் அப்படின்னா அது வந்து உண்மை அல்லது ரொம்ப இட் கேன் பி சீன் அந்த மாதிரி அர்த்தம். அப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறார், யதாகாசஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ரகோ மகான் ததா சர்வாணி பூதானி மத் சாணி துபதாரிய. ஆகாஷம் இருக்குது, வாயு இருக்குது, காற்று இருக்குது. ஆகாஷத்துக்குள்ளே வாயு இருந்துட்டு ஃப்ரீயாக சஞ்சாரம் பண்ணிருக்கு இல்லையா, பார்த்தா தான் தெரியுது வாயு எங்கேயும் எங்கேயும் போயின்னு இருக்கு. எப்படி தெரியுது, இந்த மேகத்தை எங்கேயிருந்து கொண்டு போகிறது, அங்கேருந்து கொண்டு வர்றது வீசின்னு இருக்கு இப்போ. ஆனால் அப்படி அப்படி முடியுமா என்ன, அது அச்சேதன வஸ்து. அப்போ அதை தரிக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். ஸ்ருதி கீழே சொல்ல போகிற பீஷாஸ்மாத் மாத்தப்பதேன்னு இருக்குது, ஸ்ருதி இருக்குது. அப்போ எம்பெருமான்கிட்ட பயந்துட்டு தான் அந்த காற்றெல்லாம் வகிக்கிறது, தன்னோட காரியத்தை பார்க்கறதுன்னு இருக்குது. அது மாதிரி அந்த மாதிரி எப்படி இந்த வாயுவானது இந்த ஆகாசத்துக்குள்ளே இருந்துட்டு எல்லா இடத்துலையும் இப்படி ஃப்ரீயாக போயிட்டுருக்கோ அது மாதிரி நான் தரிக்கிறேன்னு தாத்பரியமாக இருது. ததா சர்வாணி பூதானி மத் சாணி துபதாரிய. இதுக்கு சொல்ல வரேன்னா தாங்க தாங்கி பிடிக்கல, ஹேண்ட் ஹோல்டு பண்ணிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க, யாருக்கும் பிடிக்காது. ஒரு ஸ்டேஜ் வந்துருத்துனா அம்மா அப்பா உபதேசம்னா யாருக்கும் பிடிக்கிறது இல்லையே, எதுக்கு தெரியும், எனக்கே தெரியும் இது சொல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்போ எத்தனை ஏதோ 2 வயசு 3 வயசு கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலாம், 6 வயசு 7 வயசு மேலே கை பிடிச்ச ரோட்டில் கூட்டிகிட்டு போங்க, கையை உதறும் முதல்ல எவ்வளோ நானே வரேன் அப்படின்னா. ஏன்னா அப்போ நமக்கு தெரியுது ஐநோ அப்படின்னு. அப்போ பெருமாளுமே பண்ணியிருந்தா வச்சுக்கோங்க, ஒருத்தரும் இப்போலாம் எஸ்கேப் பண்ணலாம் நினச்சிப்பான். அதுதான் அவருடைய ஒரு பியூட்டியே, அவர் யாரும் பைண்டு பண்ணுறதே இல்லை. கேள்வி கேட்கலாமே, எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்து எல்லாருக்கும் மோட்சத்தை ஆட்சி போகலாமே, எல்லாம் அங்கே போய் உட்காந்து எனக்கு இது பிடிக்கல அங்கேயே போகிறேன்னு சொன்னால் வச்சுக்கோங்க, கஷ்டமாக போயிடும்.
அதனால என்ன பண்ணுறதுனா எல்லாருக்கும் ஃப்ரீடத்தை கொடுக்குறார். எங்கே இருக்கோ நீ இரு, பின்னாடி எல்லாம் அனுப்புறதுக்குல காரணம். அது மாதிரி யதா ஆகாஷே அனாலம்பனே மகான் வாயு ஸ்திதா சர்வத்திர கச்சதி. அனாலம்பனேன்னா சப்போர்ட் இல்லாமல் வாயு தான் இருக்குது, அப்படியே இல்லை சஞ்சரம் என்று எல்லா இடத்துலையும். சர்வத்திர கச்சதி சது வாயு நிராலம்பன மதாயத்த ஸ்திதி இது அவசிய அபிபகமனியோ மயா ஏவ திருத்தக இது விஜாயத்தே. அப்போ நிச்சயமாக இது ஏதோ சக்தி இதை தரிச்சுட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதா இல்லையா? எப்போ எப்போ வெறுமை அச்சேதன வஸ்து போக முடியாது. அந்த மாதிரி நமக்கு இப்போ சூரியன் இருக்குது, சூரியன் எல்லாம் நெய்யாய்க்கன்ற ஒருத்தர் இருக்கான், நியாய மதத்தை சேர்ந்தவன். அவன் வந்து ஈஸ்வரன் இருக்கான்னு அனுமானத்தில் ஸ்தாபனம் பண்ணுறான். ஸ்ருதி சொல்கிறதுன்னு நம்ம ஒத்துக்கிறது இல்லை. இப்போது நமக்கு பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம் தேவை. வழி வழியாக நம்ம கேட்டுருக்கோம் அப்பா அம்மா கிட்டேருந்து, அதனால எல்லாருக்கும் நம்ம ஒரு மோஸ்ட்லி பகவான் இருக்காரு, எப்படி இருக்காருன்னு இருக்கார் நம்பிக்கை இருக்கு. பட் முத முதல்ல அந்த மாதிரி இருக்கார் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம் பண்ணும். ஸோ ஆகமமோ ஸ்ருதியோ சொல்கிறது இல்லையா? ஆனால் இப்போ இத்தனை மதங்களும் அவளோட ஏதோ ஒரு ஸ்கிரிப்சர் வச்சுட்டு இது சொல்கிறது எங்கள் தெய்வம் இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா அது என்ன யார் ஏன்னா தெரியாது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்போ ஃபெய்த்துன்றது அந்த ஸ்கிரிப்சர் மேலே ஃபெய்த் இருந்தால் தான் அது சொல்கிற விஷயத்தில் ஃபெய்த் வரும் இல்லையா? அப்புறம் லாஜிக்கலாக டிஸ்கஸ் பண்ணச்சு ஸ்ருதியை கொண்டு நம்ம இது ஸ்தாபனம் பண்ண முடியாது. ஸ்ருதியே நான் ஒத்துக்கலன்னு சொல்கிறா வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட போய் இல்லைப்பா எங்கள் வேதம் சொல்கிறது, வேதம் சொல்கிறதுன்னா உன் வேதம் யாரையா கேட்டாது, எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்கிறதா பிரச்சனை. அப்போ நெய்யாய்க்கன் என்ன பண்ணுறான், அனுமானத்தாலேயே பகவான் இருக்கான்னு சாதிக்கிறான். அதில் சொல்கிறான் எந்த வஸ்துவை பார்த்தாலும் எல்லாம் உண்டானது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ உண்டான வஸ்துக்கள்லாம் ஒரு ஒரு காரணம் ஒன்று பார்க்குறோம். ஒரு பானை வந்திருக்குன்னு சொன்னால் பானை தானாக வரல, அதை ஒருத்தன் பண்ணுறான். அது மாதிரி மொத்த பிரபஞ்சத்தையும் கண்டிப்பாக ஒருத்தன் பண்ணியிருக்கணும். அது நம்மளை மாதிரி ஜீவாத்மா இருக்க முடியாதுன்னா இது பெருசாகவும் இருக்குது. இன்னொன்று நான் டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த பிராத்துன்னு நிறைய பேர் இருந்தாலும் சரியாக வராது. அப்போ நிச்சயமாக யாராவது ஒருத்தந்தான் இருக்கணும், அவன் நம்மளை காட்டு விலட்சணமாக இருக்கணும் அப்படின்னு காரணத்தை சொல்கிறான். அதில் இன்னொன்று சொல்கிறான், குருவாக இருக்கிற வஸ்து ஹெவியாக இருக்கிற வஸ்துனா கீழே விழாமல் இருக்கா இல்லையா? சூரியனை பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம். சூரியன் இன்றைக்கி விழுந்த மாதிரி தெரியலையே, சந்திரன் விழுந்த மாதிரி தெரியலையே. அப்போ அவைகளை நிற்கிறதா இல்லையா? அப்போ அவ்வளோ ஹெவியாக இருக்கிற விஷயங்களை நிற்கிறோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு சக்தி வேணுமா இல்லையா அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு? அதனால் அந்த சக்தி தான் ஈஸ்வரன் அவன் ப்ரூவ் பண்ணுறான். அது மாதிரி இங்கே சொல்கிறார், இந்த காத்தானது வெறுமை அப்படி தானாக போக முடியுமான்னு போக முடியாது, அதை ஒரு சக்தி நியமிக்கணும். அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ததா ஏவ சர்வாணி பூதானி தைஹி அதிருஷ்டே மயி ஸ்திதானி. அதனால் அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் இயக்கிறது. இப்போ நம்மளே கூட பாருங்கோ, எவ்வளோ நமக்கு ஞாபகம் வருதி பாருங்கோ, நம்ம சரீரத்தில் எவ்வளோ விஷயங்கள் உள்ள இயங்கின்னு இருக்கு. நம்ம சங்கல்பத்தில் அதெல்லாம் ஏங்கிறது ரத்தம் நம்மளால் எடுத்து ரத்தத்தை நிறுத்த முடியுமா அப்படின்னு நிறுத்த முடியாது. ஹார்ட் பீட்டை ரெகுலேட் பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு பிராணாயமெல்லாம் பண்ணால் ரெகுலேட் பண்ணலாம் தவிர அந்த 70 ஃபிக்ஸ் பண்ணுறாளே அந்த அந்த நார்மல் பேரமீட்டர்ஸ் மேலே ஒன்று பண்ண முடியலையே. அப்போ நமக்கே உள்ளுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் ஏதோ சக்தினால ஏங்கின்னு இருக்கு. ஆனால் நம்ம அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக மறந்துடுறோம். எது வந்தால் நான் பண்ண நாம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இவ்வளோ ஃபேக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுறது, இந்த போன் வளர்கிறது, சாப்பிட்றோம் சரி, அதை ஒரு விஷயம் மாத்திரதா இல்லையா, எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது ஏதோ ஒன்று, இப்படி ஏகப்பட்ட சக்தி இருக்கா இல்லையா? அதனால தான் என்ன பண்ணிட்டானா எல்லாத்துக்கும் ஒரு 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 டெய்ட்டியை ஒத்துன்னு ஒரு ஒரு காரியம் பண்ணுறதுக்கு ஒரு டெய்ட்டி. அக்னியா அக்னி பகவான், வாயுவா வாயு பகவான், எல்லாத்தையும் சக்தி, அந்த சக்தி தான் அந்த தேவதை. கடைசியில் அந்த தேவதை நியமிக்கிறது ஒரு பரதேவதை, அதுதான் எம்பெருமான்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அதிர்ஷ்டே மயி ஸ்திதானி மயாயவ திருதானி இது உபதாரையே, அப்படி எல்லாத்தையும் நான் தான் தரிச்சுருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ. யதா ஆகு வேதவிதா, யதா ஆகு வேதவிதா, நான் வேதம் தெரிஞ்சவா சொல்கிறா அப்படின்னு சில பிரமாணங்களை கட்டுறார். மேகோதய சாகர சந்நிவர்த்தி இந்தோஹோ விபாக ஸ்புரித்தானி வாயோஹோ வித்யுத்விபங்கோ கதிஹி உஷ்ண ரஷ்மேகே விஷ்ணோஹோ விசித்திராக பிரபவந்தி மாயாஹா. இதெல்லாம் எம்பெருமானுடைய ஒரு மாயையாக இருக்குது. எது மேகம் உண்டாது தெரியலனு, உண்டார மேகம் தெரியும் காணாமல் போகிறது, வானத்தை பார்த்தா தெரியும் மேகம் இருந்துகிட்டே இருக்குது டிசால்வ் ஆகிடும் தெரியலனு. அப்போ இருக்கிற மேகம் இல்லாது உண்டாருது காணாமல் போகிறது, இதெல்லாம் யார் பண்ணுறா? அப்புறம் சமுத்திரம் இருக்கே, எங்கேயாவது எப்பயாவது சுனாமி இல்லாத தவிர அது தாண்டி வருது இல்லையே, அங்கே வருது திரும்பி போகிறது, அது ஒரு லிமிட்டில் இருந்துன்னு இருக்கு இல்லையா? இது சந்திரனாவது க்ஷீயத்தே வருதே, நிழலுடைய குறையிறது போகிறது அப்படின்றா. நமக்கு நீ தெரியும் விஞ்ஞானத்தை இல்லை, அதனால் ஷேடோன்னு சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதுக்கு. அதுக்கு
அப்புறமா வாய் எப்படி போகிறது? இப்போ பார்த்தோம் கஜா புயல் பற்றி சொல்லச்சு, எவ்வளவோ பிடிப்பான், ட்ரை பண்ணுறான், இங்கே வருதுன்றா, அங்கே வருதா, இங்கே போகிறதுன்றா, கடைசியில் நாட்டுக்குள்ளே வந்தப்பறம் தீவிரமாகிடுது. யூஸ்வலாக கரையை கடந்துருக்குன்னா வீக்கன் ஆகும், ஆனால் இது என்னென்னா இங்கே வந்தப்பறம் ஜாஸ்தியாக போயிடுது. இப்போ இதெல்லாம் அப்போ நம்ம சக்தியில் நம்மளால் பிடிக்க கூட பண்ண முடியல, இந்த வேகத்தில் தான் வரும், இல்லை இங்கே தான் வரும்னு சொல்ல முடியல. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறமா மின்னல், வித்யுத் விபங்கா, மின்னல் வெட்டுறதா இல்லையா அது. அப்புறம் அந்த உஷ்ணம் எப்படி வந்து சூரியனானது எப்படி உஷ்மரஷ்மையான சூரியனுக்கு பெயர், சூரியனோட கதி, இதெல்லாம் விஷ்ணுவனுடைய மாயை அப்படின்னு சொல்கிறது. இது விஷ்ணோஹோ அனன்ய சாதாரணானி மகாஷ்சரியானி இத்தியர்த்தக. இதெல்லாம் மகா ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ சயின்ஸ் கூட என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறான் இப்போ இதே மாதிரி காரணங்கள்லாம் போட்டு கண்டிப்பாக காட் எக்ஸிஸ்ட்றான். ஏன் சொல்கிறான் அப்படின்னா, இந்த சோலார் சிஸ்டமை கம்பேர் பண்ணுறான். கம்பேர் பண்ணால் இந்த ஏர்த்துன்னு ஒன்று இருக்கிறதுக்கு ஜூபிட்டர் மாதிரி ஒரு பிளானெட் தேவையாக இருக்கான். வெறும் சன்னன் எடுத்துருந்தால் லைஃப் வராதான். நம்ம என்ன சொல்கிறான், சூரியன் வேணும், ஏர்த்துருந்தால் லைஃப் வரும்ன்றான். இப்போ சொல்கிறான் அது மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக ஏர்த்துன்னு ஒரு பிளானெட் லைஃப் இருக்கிறதுக்கு மூணு விஷயம் தேவை, ஜூபிட்டர் வரைக்கும் தேவையாக இருக்குது. ஏன்னா ஜூபிட்டர் என்ன பண்ணுறதுன்னா இந்த எர்த்து நாசமாகாமல் அது பாதுகாக்கிறது. ஏன்னா இது ஃப்ரீ சிஸ்டம், எவ்வளவோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் அது எல்லாம் பறக்கிறது. அப்போ ஜூபிட்டர் என்ன பண்ணுறது, எல்லாம் தனக்கு இழுத்துக்கிறது இங்கே வர விடாமல். இது மாதிரி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு நீங்கள் சொல்கிறான், இதெல்லாம் கண்டிப்பாக அப்படி வி கனாட் லீவ் இட் சான்ஸ், காட் ஒன்று கண்டிப்பாக இருக்குதுன்னு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணுறான். அப்போ ஆராய்ச்சி பண்ண அவனுக்கே இப்போ விஸ்வாசம் ஏற்படுறது. முதல்ல நாத்திகனாக இருந்த சயின்டிஸ்ட்லாம் இப்போது இல்லை இல்லை கண்டிப்பாக காட் ஒன்று இருக்குது, அது எப்படி இருக்குன்னு விசாரம் இல்லை, ஆனால் ஒரு பிரின்சிபல் இருக்குன்னு ஒத்துக்கிறான். அது மாதிரி இப்போது இதெல்லாம் அவனுடைய சக்திகள். ஸ்ருதியில் சொல்கிறது, ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரமசு விதிர்தோ திஷ்டதா. இந்த சூரியன் சந்திரன்லாம் என்ன பண்ணுறது, இவனுடைய சக்தியினால தான் வந்து நிற்கிறது. பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூரியஹான்னு தைத்திரிய உபநிஷத் சொல்கிறது. இவனுக்கு பயந்துட்டு தான் வாயுவானது போகிறது, சூரியனானது இருக்குது. பீஷாஸ்மாத் அக்னிஷ்சந்திரஷ்டான அக்னி இந்திரன் எல்லாரும் என்ன பண்ணுறா, மிருத்யுவானது எப்படி பண்ணுறது, எல்லாம் வந்து இவனுடைய ஒரு ஒரு பயத்தினால் தான் நடக்குதுன்னா இவனுடைய பிரசாசத்தினால் அர்த்தம். இவன் தான் வந்து எல்லாத்தையும் பண்ண வைக்கிறான்னு ஸ்ருதி பிரமாணத்தை காட்டுறார். சகலேதர நிரபேட்சஸ்ய பகவத சங்கல்பாத்து சர்வேஷாம் ஸ்துதிஹி பிரவிதி ச உக்தாக ததா தத் சங்கல்பாதேவ சர்வேஷாம் உற்பத்தி பிரளயோபி இதியாக. இப்போ வெறும் தரிக்கிறது நியமனம் சொல்லிட்டார், தரிக்கிறது நியமனம் சொல்லிட்டார், ஆனால் எப்படி இவைகள்லாம் வந்தது, இவைகளுடைய எண்டில் எல்லாம் எங்கே போகணும்னு சொல்லுமா இல்லையா, அதுக்கு சொல்கிறார் தத் சங்கல்பாதேவ சர்வேஷாம் உற்பத்தி பிளையவ். இவைகள் எங்கேருந்து வருதுன்னா எல்லாமே பகவான் மற்ற பிரவர்த்தின்னு சொல்லப்பார், எங்கிட்டருந்து எல்லாம் வரப்போகிறது, திருப்பி என்னையே அடையாது. எப்பனா பிரம்மாவினுடைய அழிவில், ஏன்னா போன சாப்டரில் பார்த்தோம் பிரம்மா நிறைய விதமான பிரளயத்தை சொன்னார், அதில் சில பிரளயத்தெல்லாம் பிரம்மா கிட்ட படித்து போய் வெளில வந்துடும், ஆனால் இது அப்படி இல்லை, அந்த பிரம்மாவுடைய அழிவும் போதும் எல்லாம் பிரமாணத்தில் போய் வரப்போகிறது. ஏழாவது பத்தியம், சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதி யாந்தி மாமிகா கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாது விசிருஜாமியம். சர்வபூதானி கௌந்தேய, பத்து வரைக்கும் முடிச்சுன்னு எல்லா பூதங்களும் பிரகிருதி யாந்தி மாமிகாம், மாமிகாம் மாமிகாம்னா என்னுடைய அர்த்தம். ஸோ பிரகிருத்தியை ஓன் பண்ணுற, என்ன பண்ணுற, பிரகிருத்தியை ஓன் பண்ணுற இல்லையா, அப்படிப்பட்ட என்னுடைய பிரகிருதி இருக்கே, ஸ்வபாவம் இது இருக்கே, அதில் வந்து எல்லாம் அடையிறதுன்றார். ம கல்பக்ஷயே புனஸ்தானி, திருப்பி என்ன பண்ணுறார், புனக கல்பாது விசிறாமி, ஒரு கல்பம் பிறக்கச்சே திருப்பி அவைகளை நான் வெள்ள விடுறேன்னு சொல்கிறார். ஸ்தாவர ஜங்கமாத்கானி சர்வாணி பூதானி மாமிக்காம் மச்சரீர பூதாம் பிரகிருத்தி. இந்த இடத்துல மாமிக்காம் என்ன அர்த்தம், என்னுடைய சரீரமாக இருக்கக்கூடிய பிரகிருதி இருக்கே அது எப்படி இருக்கு, தமசப்த வாச்சியாம்னு சொன்னார். ஏன் தமசப்த வாச்சியம் சொன்னார்னா, ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் தமஹான்னு அதுக்கு இண்டிகேஷன் இருக்கு, அதனால் தமசப்த வாச்சியாம் நாம ரூப விபாக அனர்காம். அந்த ஸ்டேட்டில் என்ன அர்த்தம் கிடையாதுன்னா, இந்த பசங்க வந்து கிளே வச்சு விளையாடுறது வச்சுக்கோங்க, விளையாட்டு முடிஞ்சு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்ந்து ஒரு கிளே ஆகிடுறது இப்போ. அப்போ அதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கொடுத்துருக்கோம், அது இது குதிரை இது கவிதான் கொடுத்துருக்கோம், ஆனால் ஒன்று சேர்த்ததுக்கப்புறமா அப்போ நேம் ஃபார்ம்லாம் போச்சு. அந்த மாதிரி பிரகிருதி என்னாருது, மொத்தமாக கான்ட்ராக்ட் ஆகி நாம ரூப விபாக அனர்காம். விபாக அனர்காம்னா பிரித்து பார்க்கறதுக்கு இப்போ சக்தியே இல்லை. கல்பக்ஷயே எப்போ, சத்துர்முகாவசான சமயே, சத்துர்முக்கனுக்கும் ஒரு இறுதி அந்த சமயத்தில்,
மத் சங்கல்பாத் யாந்தி, என்னுடைய சங்கல்பத்திலேயே எல்லாம் என்னிடம் வந்து சேர்கின்றன. தானியவ பூதானி கல்பாதோ புனக விசர்ஜாமியகம், அவைகளையே என்ன பண்ணுறேன் நான் திருப்பியும் அடுத்த சிஷியில் வெளிவிடுறேன்றார். யதாக மனுகு, மனு சொல்கிறார் ஆசைதிதம் தமோ பூதம்னு, தமோ அதுக்காக தான் மேலே புண்டர் தமசப்த வாச்சம் புண்டர் மேலே தமசுன்ற வேர்ட்னால இதை சொல்லியிருக்கார். தமோ பூதம்னு சொன்னால் அசதேவ இதமக்கிற மாசி துப்ரேஷன் சொல்கிறது, முதல்ல அசத்து தான் இருந்ததுன்னு சொல்கிறது. அதுன்னு அசத்து தான் முதல்ல இருந்ததுன்னு சொன்னால் இந்த மாதிரி பிரித்து பார்க்கறதுக்கு பிரசக்தி இல்லாத விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். சத்து சத்துனா இது இருக்குது இது இருக்குன்னு சொல்லலாம், அசத்துன்னு சொல்கிறப்ப இப்படி சொல்ல முடியாத நிலை அப்படி. சோபித்யாய சரீராத்து சுவாதனை மேலே போகிறது அந்த எட்டாவது பத்தியத்தை சொல்கிறார் அவர். அந்த சோபித்யாயன்னு சொன்னால் அது சங்கல்பித்தது, தன்னுடைய சரீரத்திலிருந்து அனைத்தையும் சிருஷ்டி செய்வதுன்னு மேலே ஸ்லோகங்கள் போடுது. அப்போ அந்த அபித்யாயன்ற பதத்தை போட்டுட்டார், சங்கல்பத்துக்கு எடுத்துட்டார். இது ஸ்ருதிரபி எஸ்யா அவ்யக்தம் ஷரீரம், சுபால உபனிஷத்து எஸ்ய அவ்யக்தம் ஷரீரம்னு அந்த பிரகிருத்தியை சொல்கிறது. எதுக்கு இல்லை பிரமாணங்களை காட்டுறாருன்னா மாமிக்காம் மத் சரீர பூதாம் பிரகிருத்தின்னு பதம் போட்டார் இல்லையா மேலே ஃபர்ஸ்ட் லைனில், அதுக்கு இதெல்லாம் எவிடன்ஸாக காட்டுறது. எஸ்யா அவ்யக்தம் ஷரீரம், அப்புறம் இத்தியாதிக்கா அவ்யக்தம் அக்ஷரே லீயத்தே அக்ஷரம் தமசி லீயத்தே தமஃப் பரே தேவே ஏகி பவதி, அந்த கடைசியில் தமஃப் பரே தேவி இருக்கு இல்லையா, அந்த தமகா தான் அந்த அவ்யக்தமாக இருக்கக்கூடிய ரூபம், அது பரே தேவின்றது பகவானிடத்தில் போய் சேர்றதுன்னு ஸ்ருதி பிரமாணங்கள்லாம் காட்டுறார். தம ஆசி தமசா கூடமக்ரே பிரகேதம்னு ரிக் சமீத ரிக்வேதத்தில் இப்படி ஏகப்பட்ட இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. தமசுன்ற சப்தத்தினால இது சொல்லப்படுறது, இந்த பிரகிருதி எல்லாம் கலந்து கட்டி நாமரூபம்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அது எனக்குள்ளே வந்து அடங்கிறதுன்னு சொன்னார். ஸோ நான் அவைகளை எனக்குள்ளே தான் அடங்கியிருக்கு, நானே அவைகளை சிருஷ்டி பண்ணுறேன், நானே அவளை கண்ட்ரோல் பண்ணுறேன், நானே அவளை மெயின்டைன் பண்ணுறேன்னு சொன்னார். பிரகிருதி சுவாமி அவஷ்டபிய விசுஜாமி புனப்புனகா பூத கிராம மிமம் கிருஷ்ணம் அவஷம் பிரகிருத்தேகே வஷாத்து. பிரகிருதி சுவாம் அவஷ்டபிய, இந்த இது இருக்கணும் பிரகிருதி இருக்கணும், இது எனக்கு உட்பட்டதாக இருக்குது. சாங்கியம் சொல்கிற மாதிரி பிரகிருதி தானே இயங்கலை, சாங்கிய மதத்தில் இந்த பிரகிருதி இயக்கத்துக்கு பகவானை ஒத்துக்கலை. மீமாம்சகர் கிட்டத்தட்ட அது மாதிரி சொல்கிறான், பிரளயத்தையே ஒத்துக்கலை மீமாம்சகர், பிரளயம்னு ஏற்பட்டதில் சுற்றி ஏற்படணும், நாங்கள் பிரளயத்தையே ஒத்துக்கலன்ட்டான். எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் பிரகிருதி அப்படின்ட்டான். எப்படி ஈஸ்வரனை அவாய்ட் பண்ணலான்றதுக்கு அவளாக சொல்கிற ஆர்குமெண்ட் இதில், நீங்கள் சொன்னால் பிரளயத்தை நாங்கள் ஒத்துக்கலை அப்படிப்பட்ட பிரளயம் பிரளயம் ஆகாது. இல்லை சாங்கியம் சொல்கிறான், பிரகிருதிக்கு அது சக்தி உண்டு, தானே என்ன பண்ணும் தானே சிருஷ்டி பண்ணிக்கும் தானே அழிஞ்சுக்கோன்னு சொல்கிறான். ஆனால் அப்படி சொல்லலை, பிரகிருத்தியும் சுவாம் அவஷ்டபிய விசிருஜாமி புனப்புனக, இந்த பிரகிருதி இருக்கு இல்லையா இதை நான் வந்து எனக்குள்ளே வச்சுண்டு எல்லா சிருஷ்டியும் பண்ணுறேன். அண்டு இவைகள்லாம் என்ன பண்ணுறது அவஷம் பிரகிருத்தேகே வஷாத்து, பிரகிருத்தினுடைய வசத்தினால இவைகள்லாம் உண்டாடுதுன்னு. அது என்ன பிரகிருத்தினா அவளோட கர்மா தான் பேசிக்கலி. ஸ்வக்கீயாம் விசித்திர பரிணாமினாம் பரிணாமினியும் பிரகிருதி அவஷ்டபிய, எட்டாவது பத்தியத்தினுடைய வியாக்கியானம் ஸ்வக்கீயாம் விசித்திர பரிமாணினியும், விசித்திரமான பரிணாமங்கள் அடைகிறது இந்த பிரகிருதி இருக்கு. இன்னுமே அவளுக்கு புரியலை, நேற்று தான் பேப்பரில் நியூஸ் பார்த்தேன், கேரளா வெள்ளத்துக்கு அப்புறமா புது விதமான பிளான்ஸ்லாம் அங்கே வந்திருக்கான், எப்படி இதெல்லாம் வருது புது ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் வருது அப்படின்னு, ஒரு சேஞ்ச் ஆச்சுன்னா புதுசான லைஃப்லாம் உண்டாருது. இந்த பிரகிருதி என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் விதவிதமான சுவிட்சுகளை பண்ணிகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட பிரகிருதி அவஷ்டபிய அப்படின்னா அஷ்டதா பரிணமைய, எட்டாக நான் பண்ணி என்ன பண்ணுறேன், இமம் சதுர்விதம் தேவ திரியங்கு மனுஷ்ய ஸ்தாவர ஆத்மகம் பூத கிராமம், காட்ஸு திரியங்னா விலங்குகள், மனுஷியன் ஸ்தாவரம்னா பிளான்ஸ், இப்படிப்பட்ட விதவிதமான அந்த பூத கிராமம்னா கிராமம்னா சமூகம், இப்படிப்பட்ட மல்டிடியூட் ஆஃப் பீங்ஸ் இருக்கு இல்லையா இவைகள் நான் வெளியிடுறேன். மதியாய மோகினியாக குணமையாக பிரகிருத்தே, என்னுடைய இந்த எனக்கு சதுஷ்லோக சொல்கிறார் இல்லையா, காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஸ்ரீயாசன வாகனம் வேதாத்மா விஹேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி, யவனிக்கான திரை. அப்போ அந்த பிரகிருதி அப்படின்னா ஒரு திரை மாதிரி சக்தியெல்லாம் மறைக்கிறது உட்காந்து, அது எப்படி இருக்குது, மதியாயா மோகினியாக குணமையாக பிரகிருதி, அந்த மூன்று குணங்கள் தான் அது அது மோகிக்கிறதுக்கு விஷயமே ரஜஸ்தமஸ் சத்வம். அப்படிப்பட்ட இந்த பிரகிருத்தியை கொண்டு பிரகிருத்தேகே வஷாத்து அவஷம்
புனஃப் புனஹ காலே காலே விசிஜாமி, அவைகளுக்கே வசம் இல்லாம மறுபடியும் மறுபடியும் பிறக்கின்றன சொன்னார். ஏவம் தரிஹி விஷம சிருஷ்டியாதீனி கர்மாணி நைர்கிருண்யாத்யா அபாதனேன பகவந்தம் பந்தந்தி இது அந்தராக. சரிப்பா, இப்போ லோகத்தில் ஒரு கர்த்தா இருக்கா ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னா வச்சுக்கோ, காரியத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நிச்சயமாக கர்த்தாவுக்கு தான் போய் சேரணும். ஒரு பானை சரியா இல்லை வச்சுக்கோ, பானை சரியா இல்லைன்னா அது பானை மேலே குத்தம், பானை பண்ண மேலே தானே குத்தம். அப்போ லோகத்தில் இவ்வளோ விசித்திரமான விஷயங்கள்லாம் இருக்குது, இவ்வளோ வேரியேஷன் இருக்குது, ஒருத்தன் கஷ்டப்படுறான் ஒருத்தன் இதுவாக இருக்கான். இப்போ இதெல்லாம் யாருக்கு போகும், பகவானுக்கு தானே போகும்னா அதுக்காக சொல்கிற நச்சமாம் தானி கர்மாணி நிபந்தந்தி தனஞ்சய உதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. நச்சமாம் தானி கர்மாணி நிபந்தந்தி, இந்த இந்த சிருஷ்டி ஏற்கனவே வேற இதில் இப்போ சொல்லிக்கோ நம்ம, அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் அது. தானி கர்மாணி ந நிபந்தந்தி, என்னை இந்த ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது ஐ எம் நாட் தி ஆக்சுவல் கர்த்தா ஃபார் தன் அர்த்தம். இப்போது பேங்க்குக்கு போகிறோம், பேங்க்குக்கு போய் செக் கொடுத்து பணம் விட்ரா பண்ணி கொடுக்குறோம், அக்கௌண்ட்டில் பைசா தான் கொடுக்க போகிறான். அக்கௌண்ட்டில் பைசா இல்லைனா அவன் கொடுப்பாங்கன்னா அப்புறம் என்ன அண்ணா அந்த பேங்க்கில் பணமே தெரியல எனக்குன்னு சொன்னால் வச்சுக்கோ, ஏன்பா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணமே இல்லைன்னா அதை பற்றி எனக்கு கவலை, நாங்கள் பணம் கேட்டால் கொடுக்குமா இல்லையான்னு சொன்னால் வச்சுக்கோ, எப்படி கொடுக்க முடியும். அது மாதிரி ஒரு பேங்க் மேனேஜர் மாதிரி பகவான் இருக்கான், நம்ம போய் ரெக்வஸ்ட் பண்ணுறோம்னு சொன்னால் மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறான் இருக்கா இல்லையா கொடுக்கலாமா வேணாமான்னு. அப்போ அக்கௌண்ட்டு காலி ஒன்றும் கொடுக்கணும்னு சொல்லிடுறான். ஆனாலும் அப்புறம் அப்படி இல்லை, ஆக்சுவலாக பாஸ்ட் ரெக்கார்டை பார்க்குறான், நம்ம கஸ்டமர் எத்தனை நாளாக இருக்காருன்னு பார்க்குறான். பரவாயில்ல, நம்மக்கிட்டே வந்துட்டுருக்க 100 வருஷமாக பரம்பரை பரம்பரை வந்து கஸ்டமராக இருந்துட்டுருக்கா, இது வரைக்கும் எந்த டிஃபால்ட்லாம் ஒன்றும் இல்லை, சரி போனால் போகிறது 50,000 ரூபா கூட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சில பேருக்கு விஷயத்தை கிராண்ட் பண்ணுறேன். அதான் அவனுடைய தயை, அப்படி வெறுமே இருக்க போகிறதில்ல கிடையாதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்போ சில விஷயங்கள்லாம் பண்ணணுமே, மோட்சத்தெல்லாம் அடிக்கணுமே, அதனால என்ன பண்ணுறான், அப்போ பாஸ்ட் கேரக்டர்லாம் பார்க்குறான், எத்தனை வாட்டி வந்திருக்கான், இந்த பேங்க்கில் மட்டும் அக்கௌண்ட் இருக்கா, வேற எங்கேயாவது அக்கௌண்ட் வச்சுட்டுருக்கானா, வேற எங்கேயாவது அக்கௌண்ட் இருந்தால் அந்த பேங்க் போய் பார்த்து கூட விட்டுவிடுவான், பாவம் அதுக்கு இங்கே விட்டால் வேற எங்கேயும் அக்கௌண்ட் கிடையாது, சரி கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் தான் கவிகள், அதாவது நம்மளோட ஆச்சாரியர்கள் என்ன பண்ணோம்னா அழகாக அதெல்லாம் ஸ்தோத்திரமாக பண்ணியிருக்கா. அதில் தயாசதகத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு பாருங்க, அந்த புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன், சில பக்கங்களை காணும் அதில் நினச்சேன். தேசத்தில் வள புத்தகம் இருக்க இடத்துல இல்லை, இது எடுத்துருன்னு நினச்சேன்னா மறந்து. கர்மானுபந்தி, நிறைய இடத்துல சொல்கிறார் கோதாசத்தில், கர்மானுபந்தி பலதான ரத்தசிய பர்த்துகு, அவன் என்ன பண்ணுறான்னா கர்மாதான், நம்மக்கிட்ட கர்மாதான் அவனுக்கு அக்கௌண்ட் செட்டில் பண்ணுறதுக்கு இது. அப்படிப்பட்ட பகவான் அப்படின்னு அடிக்கடி காட்டுறார் இடத்துல, ஏன்னா அவன் மேலே தோஷத்தை கல்பிக்க முடியாது. நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோம்னு சொன்னால் இதில் நம்ம பங்கு தான் பிரதானம், கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் நம்ம தான் அந்த கஷ்டத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் இன்சிடென்டலி. அப்படி உதாசீனவத்து, உதாசீனமாக இருக்கான்னு சொன்ன அர்த்தம்னா இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், உதாசீனவத்து ஆசீனம், ஏன்னா அந்த ஹேண்ட் ஹோல்டிங் பண்ண மாட்டான் வந்து. அதான் முதலே சொன்னோம், எல்லாரையும் வந்து இதை பண்ணாத ஒரு ஸ்டெப்லையும் இல்லை இல்லை இங்கே இங்கே போகாத, நமக்கே ஒரு எரிச்சலாக இருக்கும் பாருங்கள், யாராவது ஒருத்தர் பக்கத்தில் நின்றுட்டு உனக்கு நல்லா தண்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகாத அங்கே உட்காராது அங்கே படுக்காதன்னு சொல்லியிருந்தா அல்டிமேட்டாக பார்த்தா எரிச்சல் தான் வருது. ஏன்னா என்ன நான் கொஞ்சம் பண்ணுறேனே நானே முடிவெடுக்கிறேன்னு சொல்கிறேன் நம்ம, அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா உதாசீனாக இருக்கான், சரி பண்ணட்டும் அப்படின்னு. அப்போ அவாவாளுடைய கர்மாவை அனுசரித்து தான் சிருஷ்டியானது நடக்கிறது அப்படின்னு சொல்கிறார். நச்ச தானி விஷம சிருஷ்டியாதீனி கர்மானி மாம் நிபந்தந்தி, இந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடிய விஷமத்தனம் இருக்கும்னா விஷமம்னா டிஃபரன்சஸ் அது என்னால் கிடையாது. மயி நைர்கிருண்யாதிகம் ந ஆபாதயந்தி, இது ஒரு சூத்திரம் போட்டிருக்க பிரம்மசூத்திரக்காரர், வைஷமிய கீழ பாருங்க மூணாவது லைன்ல பாருங்க, வைஷமிய நைர்கிருண்யே ந. இப்போ பகவான் தான் சிருஷ்டியை பண்ணான்னு சொன்னால் சிருஷ்டி தானே உண்டாதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ, பகவான் தோஷம் கிடையாது. அவன் சொல்றார் பார்ப்பா யோக சூத்திரம் மாதிரி எப்படி உண்டாச்சு இதெல்லாம் எனக்கு கேட்காத, ஆனால் அவன் ஹெல்ப் பண்ணுறேன் என்கிட்ட வந்தீனா யோக சூத்திரம் சொல்கிறது ஈஸ்வர பிரதிதானாத்வான்னு. ஈஸ்வரனுக்கு பிரகிருதி மேலே எந்த கண்ட்ரோலும் கிடையாது, எங்கிட்ட அதெல்லாம் கேட்காத, நீ வந்தால் ஹெல்ப் பண்ணு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரம்மசூத்திரம் என்ன சொல்கிறதுன்னா சிருஷ்டியை பண்ணதே பகவான் தான் சொல்லச்சு, அப்போ கண்டிப்பாக சிருஷ்டியில் இருக்கிற தோஷங்கள்லாம் பகவானத்தில் போகுமே அப்படின்னு சொன்னால் நெர்கிருணா அப்படின்னா இரக்கமற்ற தன்மை, வைஷமியம்னா
பார்ஷியாலிட்டி. சில பேர் நல்லதாக படைக்கிறது, சில பேரை கஷ்டப்பட வைக்கிறதுன்னு சொன்னால் ரெண்டும் கிடையாதுன்ற சூத்திரக்காரர். வைஷம்ய நேர்கிறியே ந ஏ சாபேக்ஷத்வாத். அபேட்சை அபேட்சனா எதிர்பார்ப்பு. என்ன அபேட்சனா? கர்மா. கர்மான விஷயத்தை அனுசரித்து மிச்ச பேர் என்ன சொல்கிறான்னு கேட்டால் வச்சுக்கோங்க, நெய்யாயக்கன் ஒருத்தருக்கான். அவனை சொல்கிறான் சிருஷ்டி தானாக ஏற்படும்ன்றான். எப்படி ஏற்படும்னா, இந்த ஜீவாத்மாக்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் கர்மா இருக்கா இல்லையா? இது வந்து ஒரு ஹைபோதெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு. எல்லாவோட கர்மாவும் நில்னு வச்சுக்கோ, அப்போ சிருஷ்டி ஆகாது. ஏன்னா சிருஷ்டி உண்டாகிறதுக்கே முக்கியமான காரணம் கர்மா தான். அப்போ இவனுடைய அவுட்ஸ்டாண்டிங் கர்மாவாக தான் சிருஷ்டி நடக்கிறது. ஆனால் அதுவே பண்ணும் அப்படின்னு சில பேர் சொல்கிற. ஆனால் அப்படி கிடையாது. இந்த இடத்துல சிருஷ்டியை பண்ணக்கூடியது பகவான் தான். ஆனால் ஏன் பண்ணனு கேட்டால், தன்னோட இஷ்டத்துக்கு அவன் பண்ணல. அதே காரணம்தான், ஜீவாத்மாக்களுடைய கர்ம வினைகள் இருக்குது, அதை அவன் அனுபவிக்கணும். அதுக்காக கரண கலைபுரம் மித்திரசின்னு தேசத்தில் ஒரு ஸ்லோகத்தில் வருது. கரண கலை அச்சித விசிஷ்டான் திந்தூன் அவலோக்கிய ஜாத்த நிர்வேதான்னு ஸ்லோகம் பண்ணுறார் சுவாமி. இப்படி இவைகள்லாம் கலந்து கட்டி இருக்கே, ஒரு சான்ஸ் தருவேனாமா? சான்ஸ் கொடுத்தா தானே அவன் தானே திருப்பி இது பண்ணிக்க முடியும். ஃபெயில் ஆட்டா சரி, அரியர்ஸ் வச்சா தான் திருப்பி படித்து எழுதுவான்ல. அந்த மாதிரி என்ன பண்ணுற, அச்சித விசிஷ்டான் திந்தூன் அவலோக்கிய பார்த்துட்டு ஜாத்த நிர்வேதா ஒரு கவலை ஏற்படுறதான். அதனால் கரண கலைவரம் விதரசி பகவான்கிட்ட சொல்லி சிருஷ்டியை பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணுறான்னா அழகாக இந்த ஐடியாவை தான் அதெல்லாம் பண்ணியிருக்கார். அப்போ இது ஒரு கேள்வி நிற்கும், சரி கர்மாதானே காரணம், கர்மாதானே காரணம் சிருஷ்டிக்கு. அப்போ முதல் கர்மான்னு இருக்கணுமா இல்லையா? அந்த முதல் கர்மாவுக்கு யார் காரணம்? எல்லாருமே ராங் சைடில் போயிருப்பா, 10 பேர் ரைட் சைடில் போயிருப்பானா இல்லையான்னு கேள்வி வரும். இல்லைன்னா அந்த ராங் சைடில் போனதுக்கு எது ஆக்சுவலாக காரணம்னு கேட்டால், அப்போ சொல்கிற ந கர்ம அபிபாகாத் இது சேத் ந அநாதித்வாத். அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த முதல் மொமெண்ட்டுன்றது நம்ம சித்தாந்தத்தில் கிடையாது. எப்பயோ உட்காந்துட்டு இருந்தால் ஆப்பில் கிடைச்சா அதனால் எல்லாருக்கும் கஷ்டம்னு அதை சொல்லிட்டு காலனும் அது மாதிரி நம்ம இதில் கிடையாது. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் கிரியேஷன் இது எத்தனையோ யுகங்களாக நடந்துருக்கு. ஸோ எதர் இட் இஸ் பிகினிங்லெஸ், பிகினிங்லெஸ்னு என்ன அர்த்தம்னா அந்த முதல் மொமெண்ட்டே கிடையாதுன்னு அர்த்தம். இல்லாட்டி அந்த முதல் மூமெண்ட்டை கண்டே பிடிக்க முடியாதுன்னு அர்த்தமாக இருக்கும். அதனால் என்னதுன்னு கேட்டால், கர்மான்றது எப்பயும் ஜீவாத்மாக இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு அனாதி, ஆனால் அந்தம் உண்டு. அது அனாதியை உரிய அதுக்கு அந்தம் உண்டு அப்படின்னு சொல்லப்போகிறார். மயி நைர்கண்யாதிகம் ந ஆபாதயந்தி எதக க்ஷேத்திரஜானம் பூர்வகிருத்தியானி ஏவ கர்மானி. இந்த க்ஷேத்திரஜானம் நம்ம தான், ஜீவாத்மாக்கள்லாம் அவளை முன்னே பண்ண கர்மா இருக்கணும். அது தேவாதி விஷம பாவ ஹேத்தபா. அவன் முன்னாடி பண்ண கர்மாவில் ஒருத்தன் தேவனாக இருக்கான், ஒருத்தன் திரியக்கா இருக்கான், ஒருத்தன் அனிமலாக இருக்கான், பூவாக இருக்கான், பூஜியாக இருக்கான்னு இப்படி சொல்கிறார். அகம் தூ தத்திர வைஷமியே அசக்தா. நான் அந்த டிஃப்ரென்ஸை கொண்டு வரல, அது அவாவ வாங்கிட்டு வந்த வரம் அவ்வளோதான். தத்திர உதாசீனவது ஆசீனா. இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார். எப்போ இன்டர்ஃபியர் பண்ணுவார்னா, பக்தி இருந்தால் தான் இன்டர்ஃபியர் பண்ணுவார். பக்தி வந்துருக்குன்னா அப்போ கதையே வேறு, பக்தி வந்துடுச்சுன்னா அப்போ கதை வேறு, எல்லாம் மாறும். தலையெழுத்தே மாறுறது அப்போ, பெருமாளுடைய அனுகிரகம் வந்துடுச்சுன்னா அப்போ தலையெழுத்து மாற ஆரம்பிக்கிறது அப்போ, இவன் கண்ட்ரோல் இல்லாமல். ஆனால் அது இல்லைன்னா அப்போ இன்னும் அனுகிரகம் வரலன்னு அர்த்தம். அமரி போயிட்டு எதா ஆக சூத்திரக்காரக வைஷமிய நெருகின்யன சாபேக்ஷத்வாத்து ந கர்மா விபகாதித்து சேத் ந அநாதித்வாத்துன்னு அவர் சொல்லிருக்கார். கர்மான்றது பிரிக்கப்படுறதுக்கு பிரிவு ஏற்கனவே இருக்குன்னு அர்த்தம். கர்மா ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டால், அது அனாதியாக இருந்துட்டு இருக்கிறனால எப்பயுமே பிரிக்கப்பட்ட கர்மா இருந்துருக்குன்னு சொல்கிறார். மயாத்தியக்ஷேன பிரகிருதி சூயத்தே சதராச்சரம் ஹேத்துனான் என்ன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே. இதுதான் நல்லா அவித்தந்தமாக சொல்கிறார். மயா அத்தியக்ஷேன பிரகிருதி, நான் தான் இதுக்கு அத்தியக்ஷன். என்னுடைய கண்ட்ரோலில் இருந்துன்னு இந்த பிரகிருத்தியானது சூயத்தே, சூயத்தேனா பிறப்பிக்க செய்கிறது. சசராச்சரம் சராசரங்களை பிறப்பிக்க செய்கிறது. ஹேத்துனா அனேன கௌந்தேய, இந்த காரணம் இருக்கணும். இதனால தான் ஜெகத்து விபரிவர்த்ததே. இந்த ஜெகத்து ஜெகத்தாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அது எனக்கு என்னுடைய சங்கல்பத்துக்கு ஆட்பட்டிருக்கிறனாலும்னு சொன்னார். தஸ்மாது க்ஷேத்ரஜ்ஞ கர்மானுகுணம் மதியா பிரகிருதி. அதனால் க்ஷேத்ரஜனுடைய கர்மத்துக்கு அனுகுணமாக என்னுடைய பிரகிருதி இருக்கு. சத்திய சங்கல்பேன மையா அத்தியக்ஷேன, அத்தியக்ஷன் சொன்னால் ஈக்ஷிதா. இது எல்லாத்துக்கும் பிரம்மசூத்திர பரியந்தம் விசாரம் இருக்குது. ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயன் ஸ்ருதி வாக்கியம் இருக்குது. அதனால் ஐக்ஷதன்னு சொன்னால் சங்கல்பம், அதான் ஈக்ஷதானா சசராசரம் ஜெகத் சூயத்தே. என்னுடைய சங்கல்பத்தினால இந்த சிருஷ்டியானது எங்கிறது அனேன க்ஷேத்ரஜ கர்மானுகுண மதிய கர்மானுகுண மதீக்ஷனேன ஹேத்துனா
ஜெகத் விபரிவர்த்தது, இந்தனாலேயே அந்த ஜெகத்து மாறுகிறது, முதல்ல பிறக்கிறது மாறுகிறது. இது மத் சுவாமியம் சத்தியசங்கல்பத்துவம் நேர்கிருண்யாதி தோஷ ரஹிதத்துவம். என்னுடைய சங்கல்பம் இருக்கு, அது சத்தியசங்கல்பம் ப்ளஸ் அதுக்கு இந்த நேர்கிருணம் கருணையற்ற தன்மையெல்லாம் அது கிடையாது. மம மமனா வசுதேவ சுகுணோகோ ஐஸ்வரம் யோகம் பஷ்ய, இப்படிப்பட்ட என்னுடைய சிறந்த யோகத்தை பார். யதா ஸ்ருதிஹி அஸ்மான் மாயி சுஜதே விஸ்வமேத தஸ்மின்ஸ்டான்ய மாயையா சந்நிருத்த மாயாம் து பிரகிருதி வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம்னு ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்து சொல்கிறது. இப்படிப்பட்ட அந்த மாயையே பிரகிருதிக்கு ஈக்வேட் பண்ணுறது. அந்த மாயி மாயினம் அப்படின்னா அந்த பிரகிருத்தியை உடையவன், அது பெருமாளுக்கு சேர்றது. அப்படி என்னை அறிந்து கொள்ள இந்த 10வது பதிவு இருக்கார். 11வதுலேருந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இதுதான் அவனுடைய அந்த சிறப்பு மேன்மை, அது சொல்ல வந்தது தான் அந்த அத்தியாயத்தினுடைய டியூட்டி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.